ஒருமுறை பகத்சிங்கோட அப்பா மகனோட தூக்கு தண்டனையை குறைக்க அரசாங்கத்துக்கு கருணை மனு அனுப்பினாரு. அந்த விஷயத்த கேட்டு துடிச்சு போன பகத்சிங் அப்பாவுக்கு கடிதம் ஒண்ணு எழுதினாரு. நான் என் முதுகலை குத்தப்பட்டதா உணர்றேன். இத வேற யாராவது செஞ்சிருந்தா துரோகம் தான் நினைச்சிருப்பேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இத மோசமான பலவீனம் அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாரு. அதோட விடலங்க அவரு பகத்சிங் அரசாங்கத்துக்கும் தனி கடிதம் கொடுத்தாரு. அதுல, நாங்கள் எங்கள் நாட்டுக்காக உயிர் கொடுக்க பெருமைப்படுறோம். நாங்க யுத்த கைதிகள். குற்றவாளிகளை கொல்ற மாதிரி எங்களை தூக்கில போடாதீங்க. எதிரி வீரர்கள் வீழ்த்துற மாதிரி இராணுவத்தால எங்களை சுட்டு கொல்லுங்கள்னு சொன்னாரு. இதே மாதிரி ஒரு கையில மதம், மறு கையில புரட்சின்னு உருவானவர்கள் பல பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உலகத்துல தீவிரவாதம்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பேரா சித்தரிக்கப்பட்டிருக்கிறது தான் இஸ்லாம். ஆனா உண்மையில தன்னுடைய பேர்லயும் கொள்கைகள்லயும் செயல்பாடுகள்லயும் அமைதியை கொண்டது இஸ்லாம் தான். அதோட முகமும் அகமும் அமைதி அடிப்படையா கொண்டதுங்க. இஸ்லாம் அப்படின்ற வார்த்தையோட வேர் சொல்லு சலாம். அப்படின்னா அமைதியை அடைவது, பாதுகாப்பை பெறுவதுன்னு பொருள். இஸ்லாம் அப்படின்னா சரணடைதல், கட்டுப்படுதல்னு அர்த்தம் இருக்கு. அதாவது இந்த உலகத்தை படைச்சதா நம்பப்படுற இறைவனுக்கு முழுமையா கட்டுப்படுறத தான் இது சொல்லுது. அதோட கூற்றுப்படி இந்த உலகத்தை படைச்ச இறைவனுக்கு முழுமையா கட்டுப்பட்டு நடக்கிற ஒருத்தர் தான் முஸ்லீமா இருப்பாரு. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவரோட வாழ்க்கையோட கடைசி கட்டம் சிறப்பானதாகவும் இறைவனுக்கு விருப்பம் உள்ளதாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதோட அடிப்படையில தான் தன்னுடைய இறுதி நிமிடம் இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காரு. அவர் தான் சதாம் ஹுசைன். எதிர்பார்த்த மாதிரியே அவர் வாழ்க்கையோட இறுதி நிமிஷம் ஒரு உண்மையான முஸ்லீம் ஒருவரை பிரதிபலிக்கிறதா இருந்திருக்கு. சதாம் ஹுசைன் மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நாளுக்கு முந்தின நாள் தான் தன்னை சுத்தி இருந்த காவலர்கள்ல ஒருத்தரை கூப்பிட்டாரு. அவர்கிட்ட கைது செய்யற அன்னைக்கு அவர் போட்டிருந்த ட்ரெஸ் தர சொல்லி கேட்டிருக்காரு. காவலருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு அவர்கிட்டயே கேட்டிருக்காரு, ஏன் இப்போ உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸ கேக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு சதாம் ஹுசைன், நீங்க அதிகாலையில என்ன தூக்குல போடுறதுக்கு முடிவு செஞ்சிருக்கீங்க. நான் இந்த மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டேன், அதுக்காக நடுங்கவும் மாட்டேன். ஆனா ஈராக்ல அதிகாலை நேரம் குளிர் பயங்கரமா இருக்கும், நடுங்க வைக்கிற அளவு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன தூக்கு மேடைக்கு முன்னால நிப்பாட்டும் போது அந்த குளிரால எனக்கு நடுக்கம் ஏற்படலாம். அதை பார்க்கிற மக்கள் சதாம் ஹுசைன் மரணத்துக்கு பயப்படக்கூடியவன் தப்பா நினைச்சிட கூடாது. அதனால நான் தூக்கு மேடைக்கு நோக்கி வரும்போது அப்போ இருக்கிற குளிரால என்னுடைய உடம்பு நடுங்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக என்னை இந்த குளிர்ல இருந்து காப்பாத்த கனமான ட்ரெஸ் தேவை. அதை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சதாம் ஹுசைன் சொல்லியிருக்காரு. அதோட சதாம் ஹுசைன் தூக்கில போடுறதுக்கு முதல் நாள் நள்ளிரவு ரொம்ப பிடிச்சமான கோழிக்கறையையும் சாதத்தையும் சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் குழந்தையா இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்ட தேனை பல கோப்பைகள்ல கலந்து குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இறைவனுக்கு தொழுகை செஞ்சுட்டு அவருடைய கட்டில உக்காந்து திருக்குறான ஊதி இருக்காரு. கடைசியா அவரை தூக்கு மேடையில ஏத்தும் போது ஒரு மாவீரன் மாதிரி எந்த சலனமும் இல்லாம சந்தோஷமான முகத்தோட தூக்கு மேடை நோக்கி போயிருக்காரு. இந்த சதாம் ஹுசைனுடைய கடைசி நிமிடங்களை பத்தி சிலருக்கு வைக்கிற கடிதத்தை அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் வெளியிட்டிருக்காரு. ஆனா உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய அணு ஆயுதங்களை அவர் வச்சிருக்கிறதா அமெரிக்கா சொன்னது. அதுக்காக தான் கைது பண்ணாங்க. அவருக்கு கொடுமையான மரண தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. இத பத்தி இனி வரக்கூடிய பாகங்கள்ல விரிவா பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க. சதாம் ஹுசைன் ஆரம்ப காலம். எதிரிகளோட பார்வையில இவர் கொடூர குணம் கொண்ட நரகாசுரன். ஹிட்லருக்கு அடுத்ததா மக்களை ஜனநாயகப்படுத்தாம அடக்கி ஒடுக்கிற ஒரு சர்வாதிகாரி. தன்னுடைய முடிவுகளையும் அரசியல் கருத்துக்களையும் எதிர்க்கிற எதிரிகளை ஈவு இறக்கமே இல்லாம கொலை செய்யக்கூடிய அரக்கன்னு சொல்லப்பட்டவர் தான் சதாம் ஹுசைன். யார் என்ன சொன்னாலும் எப்படி இவரை சித்தரிச்சாலும் சுமார் ஒரு 20 ஆண்டு காலமா ஈராக் மக்களுடைய ஆதரவோட அங்க ஆட்சியை நடத்திட்டு வந்தவர் தான் நம்ம சதாம் ஹுசைன். இவர் அதிபர் பொறுப்புல இருந்த காலகட்டமான 1980வது ஆண்டு தான் ஈரான் ஈராக் போரும், 1991வது ஆண்டு பெர்ஷிய குடா போரும் தொடர்ந்து நடந்துச்சு. ஒரு 20 வருஷ காலமா அதிபரா ஆட்சி கட்டில ஒய்யாரமா உக்காந்து இருந்த நம்ம சதாம் ஹுசைனுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கைய எந்த புள்ளியில இருந்து தொடங்கினாரு, அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1937வது ஆண்டு ஏப்ரல் 28 அன்னைக்கு ஈராக்கோட வடக்கு பக்கத்துல இருக்கிற சலாதீன் மகாணத்துல இருக்கிற டிக்ரிட் நகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல் அவுஜா அப்படின்ற கிராமத்துல பிறந்தாரு சதாம் ஹுசைன். அவருடைய அப்பா
அப்த் அல் மஜித், அம்மா சுபா துல்ஃபா அல் முசிஸ்லா. இவங்க சன்னி முஸ்லீம் வகையை சேர்ந்தவங்க. இவங்களுடைய முன்னோர்கள் நசிருதீன் வம்ச வழியை சேர்ந்தவங்க. இவங்க ஏமன்ல இருந்து டிக்ரீட்ல வந்து குடியேறினாங்க. சதாம் ஹுசேன் அவங்களுடைய அம்மா வயித்துல கருவா இருக்கும் போதே அவருடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவருடைய அண்ணனும் புற்றுநோயால இறந்து போயிட்டாரு. இந்த மரணங்கள் அவருடைய அம்மா மனசை ரொம்ப பாதிச்சது. ஒரே காலகட்டத்துல தன்னுடைய கணவனையும் மூத்த மகனையும் இழந்த சோகம் அவங்கள நிலை குலைய வச்சது. அவங்க சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. ஒரு கட்டத்துல இந்த கருவை களைச்சிட்டு தற்கொலை செஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா அது நடக்கல. இந்த ரெண்டு உயிர் போனதுக்கே தன்னுடைய வயிற்றுல இருக்கிற எந்த பாவமே செய்யாத இந்த ஜீவன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எண்ணத்தை கைவிட்டாங்க. சதாம் ஹுசேன்னா உன சும்மா இல்லைங்க, எதுக்கும் பயப்படாதவன், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் துணிச்சலா நிக்கக்கூடியவன், எதிரியை எதிர்த்து போராடக்கூடியவன், எந்த சூழ்நிலைக்கும் தயாரா இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதனாலதானோ என்னவோ பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் அவர் மேல பழி விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு தகப்பனை இழந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுன்ற எல்லா விதிகளுக்கும் பொருந்தி போனது சதாமோட குடும்பம். பிறக்கும் போதே அப்பாவையும் அண்ணனையும் இழந்ததால சின்ன வயசுலயே அப்பாவோட பொறுப்பை அவர் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால பள்ளிக்கூடத்துக்கு போகாம அவரால முடிஞ்ச வேலையை செஞ்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல அந்த பணம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் கூட செஞ்சாரு. ஒரு குழந்தை அம்மா இல்லாமலோ அப்பா இல்லாமலோ வளர முடியாது. அப்படி அம்மா இல்லாம வளர குழந்தைக்கு தப்பு எது சரி எதுன்னு சொல்லித்தர ஆள் இல்லாம தருதலையா தான் வளரும். அதே மாதிரிதான் அப்பா இல்லாம வளர்ற குழந்தை அதட்ட ஆள் இல்லாம எந்த தப்பையும் துணிஞ்சு செய்யுன்ற ஒரு பார்வை இந்த சமூகத்துல இருக்கு. இது இந்த சமூகத்தோட அவல நிலைதான். அதை தாண்டி எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகத்துல சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு தடவை சதாம் ஹுசேன் அவருடைய சின்ன வயசுல பண்ணின திருட்டு சம்பந்தமா பேசும்பொழுது, நான் எங்க அம்மாவுடைய பசிய போக்குதான் உணவு திருடி இருக்கிறேனே தவிர என்னைக்குமே யாருடைய பணத்தையும் திருடினது கிடையாது, எங்களுக்கு பசிதான் இருந்ததே தவிர பேராசை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மத்த குழந்தைங்க மாதிரி தன்னுடைய வாழ்க்கை இல்லைன்ற ஏக்கம் அவருக்கு இருந்துச்சு. எந்த தப்பும் பண்ணாத என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு தன்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அது அவருடைய மனசுல ஆறாத ரணமா இருந்துச்சு. அதனாலதான் சதாமுக்கு சின்ன வயசுல இருந்தே மூக்கு மேல கோபம் வந்துச்சு. அவருக்கு கோபம் வந்தா அவ்வளவுதாங்க, என்ன நடக்கணும் தெரியாது. வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அது சின்னவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவருக்கு கோபம் வந்தா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. சரியான முன்கோபியா இருந்தாரு. சதாம் ஹுசேன் கிட்ட இருந்த இந்த கொடூரமான குணம்தான் தன்னை எதிர்த்து பேசுறவங்களை ஈவு இறக்கம் இல்லாம கொல்ல வச்சுது. ஒரு சுகாதார அமைச்சர் சதாம் ஹுசேன் அதிபர் பதவியில இருந்து விலக சொன்னாரு. அந்த காரணத்தினாலேயே அவர் ஒரு அமைச்சர் அப்படின்னு கூட பார்க்காம கொலை செஞ்சாரு சதாம் ஹுசேன். தன்னை எதிர்த்து புரட்சி செஞ்ச குர்துக்களின் மேல ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினாரு. அவங்கள அடியோட அழிக்க முயற்சி செஞ்சாரு சதாம் ஹுசேன். இவருக்கு சின்ன வயசுல இருந்தே வெஸ்டர்ன் நாடுகள்னாலே வெறுப்பா இருந்துச்சு. அதே மாதிரி அரபு நாடுகள் எல்லாத்தையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும்ன்ற கனவு கண்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சதாம் ஹுசேனோட அம்மாவை எல்லாரும் சமாதானப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மறுமணத்தின் மூலமா அவங்களுக்கு மூணு குழந்தைகள் பிறந்துச்சு. இனிமேலாவது தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்ச சதாம் ஹுசேனுடைய அம்மாவுக்கு தலையில இடிதான் விழுந்துச்சு. அவங்க மறுமணம் செஞ்ச கணவர் சதாம் ஹுசேன ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. அவரை அடிச்சு துன்புறுத்தினாரு. தன்னுடைய மகனுக்கு புது வாழ்க்கை நல்ல கல்வி கிடைக்கும்னு நினைச்சா அவர் சதாம் ஹுசேனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம ஆடு மேய்க்க அனுப்புனாரு. சதாம் திருடிட்டு வந்தா அது தப்புன்னு சொல்லாம ஊக்கப்படுத்தினாரு. இவர் கூட இருந்தா சதாமோட வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும்னு நினைச்சு தன்னுடைய அண்ணனை வர வச்சாங்க. இதனால சதாம் ஹுசேன் தன்னுடைய 10வது வயசுல அம்மாவை விட்டு பிரிஞ்சு தாய்மாமனான கைருல்லா தல்பா வீட்டுக்கு போயிட்டாரு. சதாம் ஹுசேன் கையில அதிகாரம் இருந்தப்போ எத்தனை பேரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா அவருக்கு ரெண்டு மகன்கள் ரெண்டு மகள்கள் இருக்கிறதா மட்டும் இந்த உலகத்துக்கு தெரியும். அதுவும் அவருடைய மகன்களான காசே ஹுசேனும் உதய் ஹுசேனும். அவருக்கு வலது கையாவும் இடது கையாவும் செயல்பட்டதால மட்டும்தான் இந்த உலகத்துக்கு அடையாளம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களும் அமெரிக்காவுடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க. அப்புறமா அவருடைய மகளுடைய கணவரான ஹுசேன் கமால் பல விஷயங்கள்ல மாமாவுக்கு துணையா இருந்தாரு. ஆனா பின்னால ஏற்பட்ட குடும்ப தகராறுனால அவருடைய மகள்களும் மருமகன்களும் ஜோர்டான் நாட்டுக்கே ஓடி போயிட்டாங்க. தன்னுடைய அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் படிப்பு வாசனையே தெரியாம வளர்ந்தாரு சதாம் ஹுசேன். தன்னுடைய தாய் மாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல் முதலா படிப்பு வாசனை தெரிய ஆரம்பிச்சது. விளையாட்டுத்தனமா தெரிஞ்சுகிட்டு இருந்த பசங்களை திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது அவங்களால சட்டுன்னு அந்த சூழ்நிலைய உள்வாங்கிக்க முடியாது.
கொஞ்சம் தயங்கி நிப்பாங்க. அது மாதிரி தான் ஆரம்பத்துல சதாம் ஹுசேனுக்கும் படிப்புக்குமான தொடர்பு இருந்துச்சு. அவரும் தயங்கி நின்னாரு. ஆனா அவருடைய மாமா விடல. அவரு படிப்போட ருசிய உணர்ந்தவர். அதை பத்தி பேசி பேசியே சதாம் ஹுசேனா படிப்ப பிடிக்க வச்சாரு. சதாமும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு படிச்சு பட்டம் வாங்கினாரு. அதுவும் பாக்தாத் பல்கலைக்கழகத்துல தான் சதாம் ஹுசேனோட படிப்பு நடந்துச்சு. எகிப்த் நாட்டில் தலைமறைவா வாழும் பொழுது கூட சட்டப்படிப்பை படிச்சு முடிச்சாரு. அங்கதான் அவருக்கு ரஷ்யாவுடைய புரட்சி நாயகனான ஸ்டாலின் பத்தி தெரிய வந்துச்சு. அவர் பத்தின முழு விஷயத்தையும் படிச்சாரு. அவருடைய கொள்கைகள்னால ஈர்க்கப்பட்டாரு. அதனாலதான் தன்னுடைய மேஜை உட்பட எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் பத்தின புத்தகங்களை அடுக்கி வைக்க சொன்னாரு. தன்னை சுத்தி ஸ்டாலினோட கருத்துக்களை இருக்கும்படி பாத்துக்கிட்டாரு. சதாம் ஹுசேனுடைய தாய் மாமா ஒரு காலத்துல ஈராக் ராணுவத்துல வேலை செஞ்சாரு. அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா தன்னை ஒரு தேசவாதியா அடையாளப்படுத்திக்கிட்டாரு. உள்ளூர்ல இருந்த பாக்த் கட்சியோட நெருக்கமான தொடர்பு வச்சுட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் பாத் கட்சிக்கு ஓரளவுக்கு புரட்சிகரமான இமேஜ் இருந்துச்சு. அதுவும் வளர்ந்துட்டு வர ஒரு கட்சியாகவும் இருந்துச்சு. அந்த கட்சிக்கு மத சார்பு அப்படின்றது கிடையாது. அது சோசியலிச சித்தாந்தத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு. காலனி ஆதிக்கத்தை எதிர்த்துச்சு. அரபு நாடுகள் மேல மேற்கத்திய நாடுகள் செலுத்த சர்வாதிகாரத்தை கடுமையா தண்டிக்கிற ஒரு இயக்கமா வளர்ந்து நின்னுச்சு. இந்த கட்சியில தன்னையும் உறுப்பினரா இணைச்சுக்கிட்டாரு சதாம் ஹுசேனுடைய மாமா. அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் நெருங்கின தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதனால அந்த கட்சியோட நிர்வாகிகள் எல்லாருமே இவர் வீட்டுக்கும் வந்து போக ஆரம்பிச்சாங்க. சில மீட்டிங்குகள் கூட இவர் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சது. அது மூலமா அந்த கட்சியை பத்தின அறிமுகம் சதாம் ஹுசேனுக்கு கிடைச்சது. உண்மையை சொல்லணும்னா சதாம் ஹுசேனுக்கு அரசியலை ஊட்டி வளர்த்ததே அவருடைய தாய் மாமா தான். எப்படி நம்ம ஊர்ல ஒரு வீட்டில் எல்லாரும் அரசியல் பேசிட்டு இருக்கும் பொழுது அதை கேட்டு வளர குழந்தை இயல்பாவே அரசியல் பார்வை உள்ள குழந்தையா இருக்குமோ அது மாதிரிதான் சதாம் ஹுசேனும் வளர்ந்தாரு. சொல்ல போனா அரபு நாட்டுடைய தேசியவாதத்தை சதாம் ஹுசேனுக்கு சொல்லி கொடுத்ததே அவருடைய தாய் மாமா தான். அதனாலதான் 1957 ஆண்டு சதாம் ஹுசேன் பாத் கட்சியில சேர்ந்தாரு. அந்த கட்சியில சேர்ந்ததுல இருந்து சுயநலம் இல்லாம உழைச்சாரு. நினைச்சதை துணிச்சலா செய்யக்கூடிய திறமையும் எதையும் சாதிக்கிற உக்தியும் சீக்கிரத்திலேயே அவரை கட்சியோட துணைத் தலைவரா ஆக்குச்சு. 1979 ஆண்டு ஈராக் நாட்டுடைய தலைவர் பொறுப்புக்கும் வந்தாரு. அண்ணியில இருந்து 20 ஜனாதிபதியா இருந்தாரு. ஈராக்குடைய மூளை முடுக்கெல்லாம் பாத் கட்சியை பரப்பின பெருமை சதாம் ஹுசேன தான் சேரும். சதாமும் அணு ஆயுத கட்டுக்கதைகளும். ராஜேஸ்ரீனு சிவாஜி சார் நடிச்ச படம் ஒண்ணு இருக்கு. அதுல அவருடைய கதாபாத்திரம் யாருக்குமே தலை வணங்காது. அதனால அவருடைய இந்த குணத்தை காலி பண்ண ஒருத்தன் திட்டம் போடுவான். அதுக்காக அவனுடைய வீட்டு நுழைவாயில கீழே இறக்கி கட்டுவான். இப்ப யார் அவன் வீட்டுக்கு வந்தாலும் தலைய குனிஞ்சுதான் வரணும். நிமிர்ந்து வந்தா தலை இடிக்கும். இப்போ ராஜஸ்ரீ தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லுவான். அவரும் அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா நிலவாசல் கீழே இறங்கி இருக்கும். உடனே மல்லாக்க சாஞ்சு தலை நிமிர்ந்த மாதிரியே அவன் வீட்டுக்குள்ள வருவாரு. இத பார்த்தவன் அரண்டு போயிடுவான். உண்மையிலேயே நீங்க யாருக்கும் தலை வணங்காத ராஜஸ்ரீன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர் தான் சதாம் ஹுசேன். இந்த தலைமுறை கண்ட மாவீரன். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவன் எப்படி கம்பீரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் தான் சதாம் ஹுசேன். அவர் ஆட்சியில இருந்த காலத்துல ஈராக்க தூக்கி நிறுத்தியவர், இந்தியா என் நட்பு நாடு, இந்திரா காந்தி என் சகோதரி, நான் இருக்கிற வரைக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆசியாக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி சவால் விட்ட மாவீரன் தான் சதாம் ஹுசேன். காலம் இன்னைக்கும் அவரை மாவீரன் வரிசையில தான் வச்சிருக்கு. வடகொரியா மாதிரியான அணுகுண்டோ இல்ல புட்டின் போல வலுவான எரிசக்தியோ 1990 இருந்திருந்தா அந்த தலைவன் விழுந்திருக்க மாட்டான். சதாம் ஹுசேனுடைய வீழ்ச்சி தனி மனித வீழ்ச்சி இல்ல, அரபு நாடுகளுடைய வீழ்ச்சி. அவர்களுடைய சுதந்திரமும் எதிர்காலமும் பறிபோன அவலத்தின் தொடக்கம் தான் அதுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா ஈராக்கின் மேல போர் தொடுத்து பல வருஷங்கள் ஓடிடுச்சு. ஈராக்க தன்னுடைய கையில கொண்டு வர அமெரிக்கா பல வகையில முயற்சி செஞ்சும் அது ஈடேறல. வெறும் நாட்கள் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா அனுப்பின 133,000 படைகள் போதாம பல சமயங்கள்ல அது அதிகரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஈராக் அமெரிக்க படைகளை சவப்பெட்டியில வச்சு அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்து வரும் ஒரு தொழிற்சாலையா செயல்பட்டு வருது. ஈராக் போர் ஒரு பொய்யின மூலதனமா கொண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது சதாம் ஹுசேனுடைய ஆட்சி அணு ஆயுதம் இந்த மாதிரியான பேரழிவு ஆயுதங்களை WMDS கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போர் தொடங்கப்பட்டிருக்கு. போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஐக்கிய நாட்டு சபையினர் ஆய்வாளர் குழு ஈராக் போயிட்டு
அதை ஆய்ந்து அங்க பேரழிவு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. மேல சொன்ன பொய் காரணத்தை மேற்கோள் காட்டி அமெரிக்கா தலைமையில சில நாடுகள் அணிவகுத்துச்சு. ஆனா உண்மையில அதுல அமெரிக்கா மட்டும் பெரிய பங்கை கொண்டிருந்துச்சுன்னு சொல்லலாம். மற்ற பங்கெடுத்த நாடுகள் அமெரிக்காவின் தயவுல இருக்கிறதுனால ஆதரவு கரம் நீட்டுச்சு. அவங்களுடைய தலைவர் அமெரிக்க அதிபர் புஷின் தனிப்பட்ட நட்புக்கு பாத்திரப்பட்டதுனால அவங்க பக்கம் நின்னாங்க. உதாரணம் பிரிட்டனின் டோனி ஃபிளவர். இதனால அந்தந்த நாடுகள் ஏதோ இறையாண்மையற்ற நாடுகள் மாதிரி தனக்குன்னு எந்த வெளியுறவு கொள்கையும் இல்லாம அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைய ஏற்றி போர் தொடங்குச்சு. அமெரிக்கா ஈராக்குள்ள உடனே நுழைய முடியாது அப்படிங்கறதுனால தாக்குதலுக்கு ஒரு நியாயமான காரணத்தை கற்பிக்கவும் செய்ய தொடங்குச்சு. இந்த நியாயப்படுத்துதல் ஒவ்வொரு நிலையிலையும் அமெரிக்காவின் அவசரத்தை பத்தியும் பொய் பத்தியும் தெளிவாக்குச்சு. ஈராக் அல்கைதாவோட சேர்ந்தது அப்படின்ற முதல் பொய். அதுக்கப்புறமா அல்கைதாவுக்கு ஆயுதங்கள் தருது ஈராக் அப்படின்னு ஒரு பொய். ஈராக் தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பொய் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேனுடைய குரூர ஆட்சி பற்றி அடுத்த பொய் சொன்னாங்க. ஐநா ஆயுத இன்ஸ்பெக்டர்கள் அறிக்கை பற்றி மேலும் குறிப்புகளும் வெளியாச்சு. ஈராக் மேல போர் தொடுக்க அமெரிக்காவின் காரணங்கள் மிகவும் போலியானவை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நிரூபணம் ஆகிட்டே வந்தது. ஐநா ஒப்புதல் அளிக்கல அப்படின்னா கூட ஆக்கிரமிச்சே தீர்வேன் அப்படின்ற அமெரிக்காவினுடைய குரல் ஐநா பத்தின அமெரிக்காவின் அலட்சியம் பத்தி தெளிவா காட்டுச்சு. ஐநாவின் ஆயுத இன்ஸ்பெக்டர்கள் ஐநா கட்டுப்பாடுகளை ஈராக் மிக சுரப்பமே மீறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உதாரணமா தொழில்நுட்பம் மிக உயர்ந்தராத ராக்கெட்டுகள்ல 20% பாய்ச்சல் தொலைவை அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கறது அதுல ஒண்ணு. பேரழிவு ஆயுதங்கள் எதுவுமே ஈராக்ல இல்ல. காலின் பாவல் அப்படின்னு வட ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அச்சுறுத்தக்கூடிய ஆயுதங்களை கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கிராமம் பத்தின செய்தி தவறு அப்படின்னு பின்னாடி அவரே ஒத்துக்கிட்டாரு. நியூஸ் வீக் February 24 புஷ் அலுவலர்கள் ஈராக்ல இருந்த வெளியேறிய லெப்டினன்ட் ஜெனரல் ஹுசேன் காமல் 1995 ஈராக் விஷவாயுவ ஆந்த்ராக்ஸ் துகள்களையும் டன் கணக்கில் உற்பத்தி செஞ்சது அப்படின்னு சொன்ன ஒரு செய்தியும் காலின் பாவல் ஐநாவுக்கு February 2 தந்த உரையில அடக்கம். ஆனா இந்த உற்பத்தி பொருட்கள் அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு காமல் சொன்னதை இவங்க விட்டு விட்டாங்க. ரிசர்ச் பேப்பர் ஒன்னுல இருந்து பெறப்பட்ட செய்திகள் தான் பிரிட்டிஷ் ரகசிய ஆணவம் அப்படின்ற பெயர்ல வெளியாச்சு. ஈராக் மக்களுடைய மனித உரிமைகள் ஜனநாயகம் இன்மை பத்தியும் அமெரிக்கா கவலை தெரிவிச்சது. ஆனா இந்த கவலைகள் எப்பொழுதுமே அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு சரியான காரணம் கிடையாது. அதான் வரலாறு. இங்க சட்டப்பூர்வமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக தலைவர்களை கவிழ்த்து யுத்தம், உள்நாட்டு கலவரம், பட்டினி, ஊழல், சர்வாதிகாரம், படுகொலைகள் நடக்க அமெரிக்கா காரணமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த ஜனநாயக தலைவர்களை துரத்தி விட்டதும் பின்னாடி கொலைகார தாலிபான்களை ஆட்சி பீடத்துல அமர்த்தியதும் அமெரிக்கா தான். சதாம் ஹுசேனுடைய 15 முன்பாடி குர்து இனத்தவர் மேல ரசாயன ஆயுதங்களை வீசின போது அந்த ஆயுதங்களை தந்தது அமெரிக்கா தான். இப்ப பாதுகாப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய டொனால்ட் ரம்ஸ்பீட் இன்னைக்கு ஈராக்க கடுமையா விமர்சிக்கிறவரு. அன்னைக்கு ஈராக்க குற்றம் சொல்லாம ஈரான குற்றம் சொன்னாரு. அந்த காலத்துல சதாம் ஹுசேன் அமெரிக்காவின் நண்பர் அப்படிங்கறது ஒரு கருத்து. ஈரான்ல இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு ஈராக் மாற்று அப்படின்னு கருதுனாங்க. ஈராக்கிலுள்ள சதாம் ஹுசேனை விட மிக மோசமான கொடூரங்களை, பலாத்காரங்களை, சித்திரவதைகளை நிகழ்த்தி வரும் நாடு அல்ஜீரியா. இதுவரைக்கும் 2,00,000 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, 10,000 பேர் ஊனமாயிருக்காங்க. இன்னைக்கு அல்ஜீரியாவின் ஐநா ஆதரவை பெறறதுக்காக அமெரிக்கா ஆயுதங்களை அழிச்சிட்டு வருது. இண்டிபெண்டன்ட் ஏட்டில் எழுதி வரக்கூடிய இந்த ராபர்ட் பிஸ்க் இதை சுட்டி காட்டியிருக்காரு. அமெரிக்காவின் மனிதாபிமான அக்கறை எப்படிப்பட்டதுதான். பிரான்சும் கூட இதே மாதிரி அல்ஜீரியாவை தாஜா செய்யுது. ஆனா மனிதாபிமான வேடம் போடுறது கிடையாது. இந்தோனேஷியாவையும் முஸ்லிம்கள் பெருவாரியா இருக்கக்கூடிய தேசம் அப்படிங்கறதுனால அமெரிக்கா விலைக்கு வாங்க முற்பட்டிருந்துச்சு. அமெரிக்காவின் பயங்கரவாத எதிர்ப்பு செயல்பாடுகளை பயன்படுத்தி ராணுவத்தை விரிவுபடுத்திட்டு வருது. ஈராக்கின் மேல உலகத்துடைய கவனம் குவிஞ்சிருக்கும் பொழுது அமெரிக்கா வெனிஸ்லாவில பணக்காரர்களை கொண்டு ஆட்சி கவிழ்ப்பு செய்ய முயற்சி செய்யுது. ஏப்ரல்ல சிறிது காலம் இந்த கவிழ்ப்பு நடந்துச்சு. ஆனா பொதுமக்கள் ஜனநாயக தலைவர் சாவேவுக்கு ஆதரவா அழிச்சிட்டு வரக்கூடிய போராட்டங்கள் நடந்ததுனால கவிழ்ப்பு பின்னடைவு ஆச்சு. இந்த கவிழ்ப்பு காரணமா இருந்தவர்கள் அமெரிக்க உதவியோட இருந்த போதும் கலவரங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, அமெரிக்க நலன்களுக்காக பாடுபடுறாங்க. அரசுக்கு சொந்தமான வெனிஸ்லாவின் எண்ணெய் வளங்களின் அமெரிக்காவுக்கு அருகிலேயே இருக்கிறதுனால இது மீது அமெரிக்க கம்பெனிகள் குறியா இருக்குது. ஈராக்ல ஜனநாயகம் அப்படின்ற ஒரு குரலும் அதே சமயம் வெனிஸ்லாவில ஜனநாயக ஆட்சி கவிழ்ப்பு
கொழுப்பு. இதுல இருக்கக்கூடிய முரண்பாட்டை பலர் சுட்டி காட்டியிருக்காங்க. அமெரிக்கா வெனிசுலாவில் நடத்தக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள்ல அங்கிருந்த தம் பணியாளர்களுக்கு ஆதரவா தேசிய வேலைநிறுத்தத்தை வலியுறுத்தி தொழிற்சாலைகளை பூட்டி வச்சது. அமெரிக்காவில இப்படி நடக்க முடியுமா? உருகுவேவின் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவை வெனிசுலாவில கிளர்ச்சிக்காக புஷ் நாடி இருக்காரு. சேவஸ் நிர்வாகத்தை சீர்குலைக்க உருகுவே உதவணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாரு புஷ். 1973 செலிநாட்ல அமெரிக்கா ஆட்சி கவிழ்ப்ப நிகழ்த்துச்சு. ஜனநாயக முறையில தேர்வு பெற்ற அலன்டே படுகொலை செய்யப்பட்டாரு. இத ஞாபகப்படுத்துறது தான் இது அப்படின்னு சொன்னாரு. ஈராக்ல ஏராளமான WMDகள் இருக்கிறதுனால சதாம் விரைவில் அதை பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லுச்சு. மறுபுறம் சதாமிடம் எப்பொழுதுமே WMDகள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அதே போலியான அறிக்கைகள் இருந்துச்சு. உளவுத்துறையும் புஷ்ஷும் தெளிவற்ற பதில்களை மட்டுமே அளிச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல சதாம் என்ன செய்யறாரு அப்படிங்கறத பத்தி ICC கிட்ட துப்பு இருந்துச்சு, ஆனா எதுவுமே திட்டவட்டமா இல்ல. ரெண்டாவதா, WMD இருக்கிறதா நம்புறது பகுத்தறிவு அற்றது கிடையாது. ஈரான் ஈராக் போருள்ள போது சதாம் குர்திஷ் நகரங்களை கட்டி எழுப்பினாரு. இஸ்ரேலியர்கள் அதை அழிக்கிற வரைக்கும் ஒசிராக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய புளூட்டோனியம் உற்பத்தி செய்யக்கூடிய உலை அவர்கிட்ட இருந்துச்சு. செயற்கை கோள்கள் அல்லது அணுகுண்டுகளை சுற்றுப்பாதையில செலுத்தக்கூடிய சூப்பர் துப்பாக்கியான ப்ராஜெக்ட் பாபிலோன அவர் வச்சிருந்தாரு. போருக்கு பின்னாடி சதாம் கிட்ட சில விஷவாயுக்கள் எஞ்சிருந்துச்சு, ஆனா எதுவுமே உற்பத்தி செய்யப்படல. வெடிகுண்டின் தொழில்நுட்ப அம்சங்கள்ல சில பிரிவுபடுத்தப்பட்ட திட்டங்கள் வேலை செஞ்சுச்சு, ஆனா அது குறைந்தபட்ச நிதியை கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வேலை செய்யக்கூடிய அணு உலை இல்ல. முதல் வளைகுடா போறனால இன்னும் பாதிக்கப்பட்டிருந்த தன்னுடைய வழக்கமான ராணுவத்தை மறுபடியும் கட்டி எழுப்புறதுதான் சதாமின் செயல் திட்டமா இருந்துச்சு. சதாம் ஹுசேனுக்காக அவருடைய படைகள் போரிடாம அவரை கைவிட்டுச்சு. அதுக்கான காரணங்கள் வேற. ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிபட்ட சதாம் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கொல்லப்பட்டாரு. அவர் மேல வீசப்பட்ட உண்மையான குற்றச்சாட்டு பேரழிவு ஆயுதங்களை வச்சிருக்கிறது. இது பொய்யானதும் அவர் மேல மனித உரிமை மீறல் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் வீசப்பட்டுச்சு. இதுக்காக ஒரு கட்டை பஞ்சாயத்து மாதிரியான ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு வழக்கு நடந்துட்டு இருக்கிற காலத்திலேயே சதாமுடைய இரு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டாங்க. கடைசி நேரத்துல நீதிபதியையும் மாற்றி வேறொருவரை நீதிபதியா நியமிச்சு அவருக்கு மரண தண்டனையை விதிச்சு, மரண தண்டையின் போது கூட சதாம கீழ்த்தரமா ஏசி அவரை ஒரு வழியா தூக்கிலிட்டு கொன்னுட்டாங்க. ஈராக்ல பேரழிவு ஆயுதங்கள் அப்படிங்கறது ஒரு பொய். சரி, ஆனா ஏன் இந்த பொய் சொல்லப்பட்டுச்சு? போர் புரிய ஒரு காரணம், அவ்வளவுதான். சரி, ஏன் போர் புரியணும்? இதுக்கு விடை அவ்வளவு எளிமையானது கிடையாதுங்க. ஒரு மேலோட்டமான பார்வையில கட்டவிழ்த்து விடப்பட்ட மிருகத்தனம். எந்த எதிரியையும் ஒரு சிறிய காயத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க பாதி அடிப்பட்ட பாம்பு மாதிரி கொடுமையானவங்களா இருப்பாங்க. எப்ப சமயம் கிடைக்கும் பழி வாங்கலான்னு காத்திருப்பாங்க. அதனால நமக்கு முதல் வாய்ப்பு கிடைக்கும் போதே அவங்கள முழுசா முடிச்சிடணும். அதுவும் மன்னர் ஆட்சியில மன்னனுக்கு எதிராக ஒரு கலகக்காரன் இருக்க தானே செய்வாங்க. அப்படி இருக்கிறவன் தன்னுடைய நண்பனாகவோ தன்னுடைய சொந்தக்காரனாகவோ மகனாகவோ மகளாகவோ இருந்தா கூட கவலைப்படாம அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துடணும். அப்படி செய்யற இடத்துல இருந்துதான் ஒரு சர்வாதிகாரி உருவாகிறான்னு மச்சியாவெல்லி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தினவர் தான் சதாம் ஹுசேன். ஈராக்கின் துணை அதிபரா சதாம் ஹுசேன் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளும் பதவிகளும் ஏராளம். அவர் ஒரு விளையாட்டு வீரர் மாதிரி துணிச்சலா எல்லா களத்திலையும் நின்று செயல்பட்டாரு. அப்போ ஈராக்ல நடந்த ஆட்சி ஒரு பலமான ஆட்சியாக இல்லாம இருந்துச்சு. இதை சரி செய்ய அவர் கடுமையா உழைச்சாரு. ராணுவம், எண்ணெய், நகர கட்டமைப்பு, விவசாயம், வர்த்தகம், சாலைகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையும் வரிசையா கையில எடுத்துக்கிட்டு அதுல தனி முத்திரை பதிச்சாரு. 1979 ஈராக்கின் அதிபரா சதாம் ஹுசேன் பதவியேற்றாரு. அவர் பதவியேற்ற கொஞ்ச நேரத்திலேயே தனது பாத் கட்சியில தலைவர்களின் கூட்டத்தை கூட்டினாரு. அதுல இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய 68 பேரை தேச துரோகி அப்படின்ற குற்றம் சாட்டி உடனடியா கட்சியில இருந்து நீக்கினாரு. அவங்கள 22 பேருக்கு துப்பாக்கி சூடு மூலமா மரண தண்டனை விதிச்சாரு. ஈராக்ல சமாவா நகருக்கு மேற்குல 170 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துல மனித எலும்புகளோட குவியல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போதுதான் அது கொடூரமா கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட உடல்கள்னு தெரிய வந்துச்சு. 1973 அமெரிக்கா ஆதரவோட ஆயிரக்கணக்கான குர்தியின மக்களை வேட்டையாடி கொன்னது இந்த சதாமோட ஆட்சி. இந்த குர்து மக்களும் முஸ்லிம்கள் தான். சதாம் ஹுசேன் 1979 இருந்து 2005 ஆண்டு வரைக்கும் அதிபரா இருந்தாரு.
அவர் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்திட்டு வந்தாரு. தன்னுடைய ஆட்சியில ஈராக் மக்களுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சதை பத்தியும் மனித உரிமை மீறல்கள் நடந்தது பத்தியும் கவலைப்படல. அதை விட சொந்த நாட்டு மக்களை கொலை செஞ்சது அப்படின்னு அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த சமயத்துல உயிரிழந்த குர்திகிட மக்களின் உடல்கள் தான் அந்த பாலைவனத்துல கண்டுபிடிக்கப்பட்டதா ஈராக் அரசு தெரிவிச்சிருக்கு. 1984 வருடம் ஈராக் மேல ரசாயன ஆயுதங்களை போட்டிருக்காரு. இதையடுத்து அவர் மேல பொருளாதார தடை விதிச்சது ஐநா. இந்த சம்பவம் பத்தி மக்கள் கிட்ட பேசின ஈராக் அதிபர் பர்ஹாம் சாலி, சதாம் ஹுசேன் செஞ்ச கொடுமைகளை மக்கள் மறந்துட மாட்டாங்க. அவர் மக்கள் வசிக்கும் கிராமங்கள் மேல ரசாயன குண்டு தாக்குதல் நடத்தினாரு. அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. கிராமங்கள் சீரழிந்து போச்சு. குர்து மக்கள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டாங்க. அந்த முகாம்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. கொலை செஞ்ச மக்களை சதாம் சமாவா பாலைவனத்துல பெரிய பிரேத குழியில புதைச்சிருந்தாரு. அவருடைய கொடுங்கோல் ஆட்சியை ஒருபொழுதுமே மறந்துட முடியாது அப்படின்னு சொன்னாரு. பாத் கட்சி தலைமை ஜெனரலா இருந்த அப்துல் கரீம் காசிமை கொல்ல திட்டம் போடப்பட்டுச்சு. சதாம் ஹுசேன் அந்த இயக்கத்தின் முன்னணி உறுப்பினரா இருந்தாரு. அந்த ஆபரேஷன் போது சதாம் முன்கூட்டியே சுட தொடங்கியிருக்காரு. இதனால அந்த முழு நடவடிக்கையும் சீர்குலைஞ்சிச்சு. 1970 ஆண்டுகள்ல சதாம் ஹுசேன் ஈராக்ல கொலை செயல்களில் ஈடுபடும் ஆண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த புதிய சட்டம் தண்டனைக்கு பயப்படாம ஒரு பெண்ணை கொலை செய்ய ஒரு ஆண் அனுமதிக்குது. அவருடைய பதவிக்காலம் அவர் குடும்ப மரியாதை அப்படின்ற வார்த்தைய உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாரு. இருந்தாலுமே அதை சுத்தி இருக்கக்கூடிய சட்டங்கள் கடுமையா வரையறுக்கப்படல. அதனால பல ஆண்கள் தங்களுடைய மனைவிகள் குடும்ப கௌரவத்துக்கு எதிராக செயல்பட்டதா சொல்றது மூலமா கொலை குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. 1982 வடக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய துஜைல் அப்படின்ற ஒரு கிராமத்தை அழிக்க சதாம் ஹுசேன் உத்தரவிட்டாரு. இது 140 மேற்பட்டவர்களின் மரணத்திற்கு வழிவகுத்துச்சு. 2002 அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஸ்டேட் ஆஃப் யூனியன் உரையை நிகழ்த்தினாரு. அதுல ஈராக்க சர்வாதிகாரத்தின் ஒரு பகுதியா விவரிச்சாரு. ஈராக் மேல அமெரிக்கா தலைமையிலான படையெடுப்பு தொடங்கின 3 ஈராக் அரசாங்கமும் ராணுவமும் சரிஞ்சது. சதாம் ஹுசேன் அமெரிக்காவின் மிகவும் தேடப்படும் ஈராக்கியர்களின் பட்டியல்ல முதலிடத்துல வைக்கப்பட்டாரு. சதாம் ஹுசேனின் ஆட்சி தன் மேல வைக்கப்பட்ட எல்லா கருத்து வேறுபாடுகளையும் ஏவி இறக்கம் இல்லாம அடக்குச்சு. பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. குடிமக்கள் அரசை எதிர்த்து கருத்துக்களை வெளியிடுறதுக்கோ அரசாங்கத்தை விமர்சிக்கவோ உரிமை மறுக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி செஞ்சதுனால கடுமையான சிறை தண்டனை, அதிகபட்சமான மரண தண்டனை கூட வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சியில கேள்வியே இல்லாம கைது செய்யறது வழக்கமா இருந்துச்சு. முறையான சட்ட நடவடிக்கை இல்லாம பெரும்பாலும் சந்தேகத்தின் அடிப்படையிலயோ கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையிலயோ மக்கள் கைது செய்யப்பட்டாங்க. சிறையில அடைக்கப்பட்ட உடனே பல சித்திரவதை செய்யப்பட்டாங்க. மனிதாபிமானமற்ற முறையில நடத்தப்பட்டாங்க. ஒப்புதல் வாக்குமூலங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. மனித உரிமை மீறல் பெருகுச்சு. ஆட்சி அப்படிங்கிறது அன்றாட வாழ்வின் மேல கடுமையான கட்டுப்பாட்டை விதிச்சுது. சிவில் உரிமைகளை கட்டுப்படுத்துச்சு. ஊடகங்கள் மற்றும் கலாச்சார வெளிப்பாட்டின் மேல சென்சார் கொண்டு வந்துச்சு. அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. மக்கள் பயத்துடனும் கண்காணிப்புக்கு இடையும் வாழ நிர்பந்திக்கப்பட்டாங்க. சதாம் ஹுசேன் பாத் கட்சியில அரசியல் மூலமா அதிகாரத்துல இறுக்கமான பிடிய தக்க வச்சு கொண்டது. ஆட்சி அப்படிங்கிறது அதனுடைய அதிகாரத்துக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் அகற்ற அரசாங்கம் ராணுவத்தை பயன்படுத்திக்கிச்சு. அரசியல் எதிரி, அதிருப்தியாளர் மற்றும் விசுவாசமற்றவர் அப்படின்னு சந்தேகிக்கப்படுவவங்க குறிவைக்கப்பட்டாங்க. இது ஈராக் சமூகத்தை ஆழமா பாதிச்சது. சதாம் ஹுசேன் ஒரு ஆளுமை வழிபாட்டை வளர்த்துக்கிட்டாரு. தன்னை ஒரு சவால் செய்ய முடியாத தலைவராகவும் ஈராக்கின் பெரும் தலைவர் அப்படின்றும் சித்தரிச்சுக்கிட்டாரு. அவருடைய உருவம் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருந்தது. அவருக்கு எதிரான கருத்து வேறுபாடு அப்படி இல்லைன்னா விமர்சனம் கடுமையான விளைவுகளை சந்திச்சது. ஆட்சி அப்படிங்கறது மக்கள் கிட்ட அச்சத்தை ஏற்படுத்துச்சு. மிரட்டல் உத்திகள், அது மட்டும் இல்லாம அடர்க்கு முறைகளை பயன்படுத்தி எந்த விதமான எதிர்ப்பையும் அடக்குச்சு. திட்டமிடப்பட்ட அரசியல் ஒடுக்குமுறை, தன்னுடைய அரசியல் எதிர்ப்பவரை காலி செய்கிறது, அவங்க அதிகாரத்துக்கு எதிரான எந்த ஒரு சவாலையும் துல்லியமா அகற்றுவத நோக்கமா கொண்டிருந்தாரு. அது மக்களுக்கு பயத்தையும் தேவையில்லாத கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தி பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குச்சு. ஆட்சியில பேச்சு சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம் மேல கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. ஊடகங்கள் கடுமையா கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு எதிரான எந்த ஒரு எதிர்ப்பு குரல்களும் விமர்சனங்களும் கடுமையான பதிலடியோட எதிர்கொள்ளப்பட்டுச்சு. கலைஞர்கள், எழுத்தாளர்கள், அது மட்டும் இல்லாம அறிவுஜீவிகள் மோசமான சென்சாரை எதிர்கொண்டாங்க.
குர்துகள் மற்றும் ஷியா முஸ்லிம்கள் இந்த மாதிரியான சிறுபான்மையினர் அதிகமாக குறிவைக்கப்பட்டாங்க. ஆட்சி அப்படிங்கிறது 1980களின் பிற்பகுதியில குர்திஷ் மக்களுக்கு எதிரான ரசாயன தாக்குதல்கள் உட்பட பல வன்முறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் மேற்கொண்டுச்சு. இதனோட விளைவா ஆயிரக்கணக்கானோர் இறந்து போனாங்க. ஈராக்கின் தெற்குலையும் கிளர்ச்சிகளை அடக்குனாங்க. சதாமின் ஆட்சியில வலுக்கட்டாயமா காணாமல் போறது அப்படிங்கறது நிகழ்ந்துச்சு. பல நபர்கள் ஒரு தடயமும் இல்லாம காணாம போனாங்க. இது அவங்களுடைய குடும்பங்களை வேதனையில ஆழ்த்துச்சுன்னு சொல்லலாம். கூடுதலா பயத்து தோன்றதுக்கும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் பொதுமக்கள் மத்தியில மரண தண்டனைகள் நடத்தப்பட்டுச்சு. எதிர்குழுக்களும் அதிருப்தியாளர்களும் சதாமின் அதிகாரத்துக்கு சவாலாவே இருந்தாங்க. கடுமையான அடக்குமுறை இருந்த போதிலும் இந்த எதிர்ப்பு குரல்கள் ஆட்சியின் கட்டுப்பாட்டை குறைச்சு மதிப்பிடுறத நோக்கமா கொண்டிருந்துச்சு. குர்துக்கள் மற்றும் ஷியா முஸ்லிம்கள் உட்பட ஈராக்கின் பல்வேறு இனக்குழுக்களும் மத குழுக்களும் ஓரங்கட்டப்பட்டாங்க, துன்புறுத்தல எதிர்கொண்டாங்க. இந்த உள் பிளவுகள் ஆட்சியில ஒற்றுமைக்கு சவால் விட்டுச்சு, தேவையில்லாத பதட்டங்களை உருவாக்குச்சு. சர்வதேச தடைகளால அதிகரிச்ச பொருளாதார அழுத்தங்கள் சாதாரண ஈராக்கியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிச்சுது. பொருளாதார நெருக்கடியால மக்கள் பாதிக்கப்பட்டு குடிமக்கள் மத்தியில அதிருப்தி உருவாச்சு. 1990 குவைத் மேல ஈராக் படையெடுத்ததை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை ஈராக் மேல பொருளாதார தடைகளை விதிச்சுது. இந்த பொருளாதார தடைகள் ஈராக்கின் பொருளாதாரத்துல குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு சிக்கலை உருவாக்குச்சு, அவங்களுடைய ஆக்சஸையும் பாதிச்சுது. சதாமின் ஆக்ரோஷமான வெளியுறவு கொள்கைகள் சர்வதேச விதிமுறைகளை மீறுச்சு. இந்த ராஜதந்திரங்கள் ஈராக்கின் தனிமைப்படுத்தல்களுக்கு வழிவகுத்துச்சு. அண்டை நாடுகள் சர்வதேச சமூகத்துடனான மோதல் அதன் தனிமைப்படுத்தல அதிகப்படுத்திச்சு. இது மத்திய கிழக்குல ஈராக்கின் புவிசார் அரசியல் நிலை அண்டை நாடுகளுடனான உறவுகளை பாதிச்சது. இந்த பதட்டங்கள் சதாமின் ஆட்சியில வெளிப்புற அழுத்தங்களை சேர்ந்துச்சு. சதாம் நிச்சயமா முதல் சர்வாதிகாரி கிடையாது. உண்மையில 1988 அக்டோபர் புரட்சி முதல் 2003 சதாம் ஹுசேனின் ஆட்சி முடியும் வரைக்கும் ஈராக் தொடர்ந்து ராணுவ சதி திட்டங்கள் மூலமா அதிகாரத்தை பெற்ற பல சர்வாதிகார ராணுவ தலைவர்களின் வரிசையால ஆளப்பட்டுச்சு. 1958 மன்னர் ரெண்டாம் பைசல், அது மட்டும் இல்லாம அவருடைய பிரதமர் நூரி அல் சாயித் ஆகியோரை வீழ்த்தி அப்துல் கரீம் காசிம் பிரதமரானார். 1963 பிப்ரவரியில பாத் கட்சியின் ஹசன் அல்பக்கரின் தலைமையில இருந்தபொழுது அப்துல் கரீம் காசிம் தூக்கி எறியப்பட்டு கொல்லப்பட்டார். 1963 மார்ச்சில் அப்துல் சலாம் ஆரிஃப் தலைமையிலான நாரிசிஸ்ட்களால் நடத்தப்பட்ட ராணுவ சதி புரட்சிக்கு பின்னாடி பாத் கட்சி அதிகாரத்தை இழந்துச்சு. அப்துல் சலாம் ஆரிஃப் 1966 ஒரு விமான விபத்துல கொல்லப்பட்டாரு. அதனால அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆரிஃப் நாட்டின் தலைவரா ஆனாரு. பாத் கட்சி 1968 ரத்தமற்ற சதியில மறுபடியும் ஆட்சியை பிடிச்சது. அப்துல் ரஹ்மான் ஆரிஃப் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஹசன் அல் பக்ர் மீண்டும் ஈராக்கின் அதிபரானார். சதாம் ஹுசேன் ஒரு உள்கட்சி சதியை தொடங்கி ஈராக்கின் ஜனாதிபதியா 2003 வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு. சதாம் ஹுசேன் ஒரு சர்வாதிகாரியா. ஈராக் மக்களே, நீங்க நிம்மதியா தூங்குங்க, நான் உங்களுக்காக தூங்காம விழிச்சிருக்கிறேன் அப்படின்னு 2003 ஜனவரி 20 சொன்னவர் தான் சதாம் ஹுசேன். அடுத்த 3 கொடூரர்களின் சதியால ஈராக் மக்களை நிம்மதியா தூங்க விடாம தவிக்க விட்டு போயிட்டாரு. ஈராக் அதிபர் சதாம் என்னதான் கொடூரமானவரா சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் உலகம் முழுசும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் நியாயவான்களும் சதாமுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைய அநீதியானது அப்படின்னே கருதுனாங்க. குறிப்பா அமெரிக்க மக்கள் இதுக்கு காரணமான ஜார்ஜ் புஷின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு காட்டும் விதமா இடைக்கால தேர்தலில் தோல்வியை கொடுத்தாங்க. சதாம் ஹுசேனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை அவர் ஆட்சியில மறுக்கப்பட்டிருந்த நீதிகளின் ஒரு பகுதியே அப்படின்னு ஜார்ஜ் புஷ் சதாம் தூக்கிலிடப்பட்டதுக்கு கருத்து தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம சதாம நீதியின் முன்னாடி கொண்டு வர்றது மூலமா மட்டுமே ஈராக்ல நடக்கும் வன்முறைகள் முடிவுக்கு வராது. இருந்தாலும் இது செயல் நிலையான சுய பாதுகாப்புள்ள ஈராக்க ஜனநாயகம் ஆள்வதற்கான பாதையின் முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் உலக தலைவர்கள் இந்த தண்டனையை கண்டிச்சு அறிக்கை விட்டிருக்காங்க. சர்வாதிகாரி, கொடூர கொலைகாரன் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த சதாமின் ஆட்சி காலத்துல ஈராக்கியர்கள் பெற்று வந்த அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஜனநாயக உலகின் காவலர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கும் அமெரிக்க ஆட்சியாளர்களால இழந்திருக்காங்க. இந்த வகையில சதாம் ஹுசேன் புஷ்ஷை விட பல மடங்கு உயர்ந்து நிற்கிறாரு.
தன்னை கொல்ல திட்டமிட்ட 148 சூழ்ச்சியாளர்களை கொன்ற சதாமுக்கு ஈராக்கின் சட்டத்தின்படி மரண தண்டனை அப்படின்னா 600,000 அதிகமான அப்பாவிகளை கொல்ல காரணமான புஷ்ஷிற்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? ஈராக் மக்கள் பெருமளவில் சதாம் ஹுசேனை ரெண்டு தனித்துவமான ஆளுமைகளை பார்த்தாங்க. முதலாவது 1968 ஆண்டு ஜூலை புரட்சியில இருந்து 1979 ஆண்டு அது வரைக்கும் துணை ஜனாதிபதியாகவும், இரண்டாவது சதாம் ஹுசேன் 1979 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரைக்கும் ஈராக்கினோட அதிபராகவும் இருந்தார். இரண்டாவது சதாம் ஹுசேன் பாதுகாப்பற்ற சித்தப்பிரமை கொண்ட தலைவராக இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த மக்களோடு சேர்ந்து சுதந்திரமா செல்ல முடியாது. ஈரான் ஈராக் போரால தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் ஈராக்க மறுபடியும் கட்டி எழுப்ப முடியாது அப்படின்னு அவருக்கே தெரியும். ஈரான்ல இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னாடி சமமற்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்த ஈராக்கிய ஷியாக்களுக்கு அஞ்சிய சதாம் ஹுசேன் 1980 ஆண்டு செப்டம்பர் 22 ஈரானின் எல்லைக்குள்ள தன்னுடைய துருப்புகளை அனுப்பினார். 1975 ஆண்டு அல்ஜீரியஸ் உடன்படிக்கையின் கீழே ஈரான் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற தவறியதே போரின் தொடக்கத்துக்கான முக்கிய காரணம். 1988 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஈரான் ஈராக் போர் இரு தரப்பினருக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அதுல பல உயிர்கள் இழந்தாங்க, பெரிய பொருள் தேசங்கள் ஏற்பட்டுச்சு. சில விதிமுறைகளின் அடிப்படையில அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. போரின் சமயத்துல அணு ஆயுதங்களை பெறதுக்கான சதாமின் முயற்சியும் முறியடிக்கப்பட்டுச்சு. 1989 ஆண்டு ஜூன் 7 ஒரு சோதனை நடந்துச்சு. பிரான்ஸ்ல சதாம் ஹுசேன் வாங்கிய அணு உலைய அழிக்கப்பட்டுச்சு. போரின் போது சதாம் ஹுசேன் குர்துகளுக்கு எதிராக ஆபரேஷன் அன்பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இனப்படுகொலை செஞ்சாங்க. இந்த சமயத்துல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு 182,000 குர்துகள் தெரியாத இடத்துக்கு அழைச்சு செல்லப்பட்டாங்க. சில குர்திஷ் பெண்கள் எகிப்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் கடத்தப்பட்டாங்க. பல குர்திஷ் கிராமங்களும் ஹலப்ஜா நகரமும் ரசாயன குண்டுகள் வீசி தாக்கப்பட்டுச்சு. ஹலப்ஜாவில மட்டும் 5,000 பேர் இறந்தாங்க. மொத்தத்துல 272 குடியேற்றங்கள் ரசாயன ஆயுதங்களின் விளைவுகளால பாதிக்கப்பட்டுச்சு. கூடுதலா குர்திஸ்தானின் கிட்டத்தட்ட எல்லா கிராமங்களும் சிறிய நகரங்களும் அழிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஈராக்கிய குர்திஸ்தானின் 4 மில்லியன் மக்கள்ல 2 மில்லியன் மக்கள் மாதிரி கிராமங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவற்றில் மீள்குடியேற்றினாங்க. அது உண்மையில வத முகாம்கள். போருக்கு பின்னாடி சதாம் ஹுசேன் அண்டை நாடான குவைத்துக்கு எதிராக உரிமை கோர தொடங்கினாரு. குவைத் எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்ட மீறிச்சு. ஈராக் நாட்டில இருந்து சட்ட விரோதமா எண்ணெய வெளியேற்றது. பொதுவா இது சட்ட விரோதமா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, வரலாற்று ரீதியா 1914 ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்துவதவாதிகளால ஈராக் உருவாக்கப்பட்டுச்சு. 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாசம் 2 ஈராக் துருப்புகள் குவைத் மேல படையெடுத்துச்சு. அதிக சிரமமே இல்லாம நாட்டை ஆக்கிரமிச்சாங்க. குவைத்துல ஒரு புரட்சி தோற்றத்தை உருவாக்குறதே அசல் திட்டம். ஆனா நாட்டுல ஒத்துழைப்பாளர்களை கண்டுபிடிக்காததால சதாம் நாட்டை இணைச்சு ஈராக்கின் 19th மாகாணம் அப்படின்னு நேரடியா அறிவிச்சாரு. குவைத்துக்கு எதிரான ஆக்கிரமிப்பு உலக சமூகத்தின் ஒருமிச்ச கண்டனத்தை ஏற்படுத்துச்சு. ஈராக் மேல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லா நோட்டோ நாடுகள் பிறகு மிதவாத அரபு ஆட்சிகளின் ஆதரவோட அமெரிக்கா முன்னணி பாத்திரம் வகித்த ஐநா ஆணையின் கீழே ஒரு சர்வதேச கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் பாரசீக வளைகுடாவிலையும் ஒரு சக்தி வாய்ந்த ராணுவ குழு அமைச்சு ஆபரேஷன் டெசர்ட் புயல நடத்துச்சு. ஈராக் துருப்புகள் தோற்கடிச்சு குவைத்த விடுவிச்சுச்சு. சதாம் ஹுசேன் ஆட்சிக்கு எதிராக ஷியைட் தெற்கிலும் குர்திஷ் வடக்கு ஈராக்கிலும் ஒரு பொது எழுச்சி தோன்றுச்சு. இதனால ஒரு கட்டத்துல ஈராக்கிய 18 மாகாணங்கள்ல 15 மாகாணங்கள் கிளர்ச்சியாளர்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. குடியரசு காவல் பிரிவுகளை பயன்படுத்தி சதாம் இந்த எழுச்சிகளை அடக்கினாரு. அதன் பின்னாடி சமாதானம் பேசப்பட்டு விடுவிக்கப்பட்டுச்சு. கிளர்ச்சியாளர்களை இவர் ஒடுக்கிய விதம் மிருகத்தனமானது அப்படின்னு மக்களால பேசப்பட்டுச்சு. 1991 ஆண்டு இளைஞர் காலத்துல குறிப்புகளை 3 வட வாகனங்கள்ல இருந்து வெளியேற்றினாங்க. ஸ்டாலின் தான் சதாம் ஹுசேனின் மானசீக தலைவராக இருந்தாரு. ஆனா அவருடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சதாம் ஹுசேன வெகுவா கவரல. அதனாலதான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினாரு. ஒரு கமிட்டி அமைச்சாரு, அதுல ஒரு 3 பேர் இருந்தாங்க. அவங்கதான் இந்த அணு ஆயுத உற்பத்திய பாத்துக்கிட்டாங்க.
இத சதாம் ரகசியமா செஞ்சிட்டார்னு தகவல் கசிஞ்சிச்சு. இது மூலமா ரெண்டு விதமான லாபம் சதாமுக்கு கிடைச்சது. ஒன்னு பணம், இன்னொன்னு சதாமோட அரபு மயமாக்கலுக்கு இது பயங்கரமா உதவுச்சு. அரபு மயமாக்கல்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, முஸ்லீம் நாடுகளை ஒன்றிணைக்கிற ஒரு எண்ணம் தான். சதாம் ஹுசேன் ஆயிரக்கணக்கான மக்களை தன்னுடைய திட்டத்துக்காக ரகசியமா சேர்த்தாரு. தேசம் முழுசும் ரகசிய ஆய்வு கூடம் திறந்தாரு. இதுக்காக சதாம் ஹுசேனுக்கு மேற்குலக நாட்டோட எல்லா சப்போர்ட்டும் இருந்துச்சு. அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சதாம் ஹுசேன் செஞ்சு கொடுத்தாரு. இதுல முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு, அது என்னன்னா சதாம் ஹுசேனுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சு கொடுத்ததே ஒரு அமெரிக்க நிறுவனம் தானா. ஆனா இது வெளியே யாருக்கும் தெரியல, ஆனா எல்லாரும் ஐரோப்பிய தேசம் மேல குற்றம் சுட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்கா தெரிஞ்சேதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கு. ஒரு காலத்துல சதாம் ஹுசேனுக்கும் அமெரிக்காவும் இருந்த நட்பே தனின்னு சொல்லலாம். 1960களில் இவரை ஒரு இளம் புரட்சியாளரா வளர்த்தெடுக்க அமெரிக்கா ஆசைப்பட்டுச்சு. 70களில் இவரை பிரிக்க வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாம் அவர் கேட்டதை கொடுத்தாங்க. 80களில் ஈராக்கின் அதிபரை உடைக்க சதாம் அவர்கள் மறுபடியும் ஆதரிக்க வேண்டி வந்துச்சு. 20 வருஷங்களுக்கு மிகப்பெரிய காலகட்டம் சதாம் செய்ய நினைச்ச எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சாரு. இவ்வளவு ஏன், கச்சா எண்ணெய் எடுக்கிற ஈராக் தேசிய மயமாக்கும் போது உலகமே அதிர்ந்து போச்சு. இதனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க. அதுக்காக அமெரிக்கா இவரை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எதுக்குமே இவரை வளைஞ்சு கொடுக்கவே கிடையாது. சதாம் ஹுசேன் மீது பின்வரும் குற்றங்கள் சுமத்தப்பட்டன. குர்திஷ் இன படுகொலை 1987-1988, ஆபரேஷன் அன்பால். கிர்குக் ஷெல் தாக்குதலின் போது மோட்டார் பயன்படுத்துதல். 1991 ஷியாக்களின் எழுச்சியை அடக்குதல். 1982 துஜாலே அப்படின்ற ஷியட் கிராமத்துல படுகொலை. ஈரானுக்கு பல ஆயிரம் பைலி துர்கள், ஷியா துர்கள் கட்டாயமாக நாடு கடத்தப்பட்டாங்க. 1988 ஜலப்ஜாவில் குர்துகளுக்கு எதிரான ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியது. 1983 குர்திஷ் பர்சான் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 8,000 பேர் தூக்கிலிடப்பட்டாங்க. 1990 குவைத் படையெடுப்பு, முக்கிய மத பிரமுகர்களின் மரண தண்டனை, முக்கியஸ்தர்களின் மரண தண்டனை, அரசியல்வாதிகள், மத இயக்கங்களுக்கு எதிரான குற்றங்கள், அரசியல் கட்சிகளுக்கு எதிரான குற்றங்கள். 1991 பின்னாடி தெற்கு ஈராக்ல அணைகள், கால்வாய்கள் மற்றும் அணைகள் கட்டும் பணி, மெசபடோமிய சதுப்பு நிலங்கள் வறண்டு இந்த பகுதியை உப்பு பாலைவனமா மாற்ற வழிவகுத்துச்சு. இந்த செயல்முறை 1982 ஷியட் கிராமமான அல் துஜைலின் மக்கள் தொகைய அழிச்சது. இந்த கிராமத்தின் பகுதியில சதாம் ஹுசேன் மேல கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டதால 148 பேர், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட கொல்லப்பட்டதா அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. சதாம் 148 ஷியாக்களின் விசாரணைக்கு உத்தரவிட்டதை ஒத்துக்கிட்டாரு. மேலும் அவங்களுடைய வீடுகள் மற்றும் தோட்டங்களை அழிக்க உத்தரவிட்டாரு. ஆனா அவங்களுடைய கொலையில தொடர்பு இல்லை அப்படின்னு மறுத்தாரு. பசுமை மண்டலத்தின் ஒரு பகுதியா இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மாளிகையில நீதிமன்றம் நடைபெற்றுச்சு. தலைநகரின் சிறப்பாக கோட்டை பகுதி, ஈராக் அதிகாரிகள் அமர்ந்துள்ள மற்றும் அமெரிக்க துருப்புகள் காலாண்டுகளாக இருக்காங்க. சதாம் ஹுசேன் தன்னை ஈராக் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி அழைச்சாரு. எதிலையுமே தனது குற்றத்தை அவர் ஒத்துக்கல. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தின் சட்டப்பூர்வமான தன்மையை அங்கீகரிக்க மறுத்துட்டாரு. சதாம் ஹுசேன் கைது. கடந்த 2006 தூக்கிலிடப்பட்டார் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன். அவர் உயிரிழந்தது 16 கடந்துட்ட நிலையில அவரை கைது செய்த போது நிகழ்ந்த பல்வேறு பரபரப்பு நிகழ்வுகளை முதல் முறையா வெளியில பகிர்ந்திருக்கிறாரு அமெரிக்க முன்னாள் ராணுவ அதிகாரியான கெவின் ஹாலண்ட். சதாம் ஹுசேனை கைது செய்யறதுக்காக முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷால பாராட்டப்பட்டார் கெவின். அமெரிக்காவை சேர்ந்த டேஞ்சர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில பேசின அமெரிக்காவின் டெல்டா படையைச் சேர்ந்த கெவின் ஹாலண்ட் சதாம் ஹுசேனை கைது செய்யும் பொழுது நடந்த பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்காரு. உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா கிட்ட பின்லேடன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த வேலையில ரசாயன ஆயுதங்கள் ஈராக்ல இருக்கு அப்படின்னு புது கணக்கு ஆரம்பிச்சு யுத்த பூமிய கொஞ்சம் ஈராக் பக்கம் மாற்ற முடிவெடுத்து வேலைகளை வெற்றிகரமா ஆரம்பிச்சது அமெரிக்கா. இந்த முறை அமெரிக்காவின் இலக்கு ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன். ஒசாமா பின்லேடனை மறக்க ஈராக் போரை தீவிரப்படுத்த நினைச்சது அமெரிக்கா. ரசாயன ஆயுதங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஈராக் கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம அது குறித்த சோதனையையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் அப்படின்னு அறிவிக்க கோபத்தின் உச்சத்துக்கே போனார் சதாம் ஹுசேன். ஐநா கேள்வி கேட்டுச்சு, அதுக்கு பதில் கூறிட்டோம்,
தேவையில்லாத வேலைகளை செய்ய வேண்டாம் அப்படின்னு அப்பொழுதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரித்தார் சதாம் ஹுசேன். ஆனாலும் புஷ் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஐநாவை சம்மதிக்க வச்சு அமெரிக்கா சோதனை நடத்த அனுமதி வாங்கினாரு. வேற வழி இல்லாம சதாமும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. அமெரிக்கா வந்து ஏதாவது குட்டைய குழப்பம் அப்படின்னு சொல்லி சதாம் ஹுசேனுக்கு தெரியும். ஆனா 12,000 பக்க அறிக்கை ஒன்ன தயார் செஞ்சு ஐநாவுக்கு அனுப்பினாரு. ஐநாவும் அமெரிக்காவின் அறிக்கை வரட்டும் அப்படின்னு பொறுமையா இருந்துச்சு. சதாம் ஹுசேனுடைய அறிக்கை அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. 3 மாத சோதனைக்கு பின்னாடி ரசாயன ஆயுதங்கள் இல்ல, ஆனா ஈராக் அறிக்கையில பொய்யான தகவல்களை வழங்கி இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சது அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம ஈராக் மேல போர் அப்படின்ற ஒரு விஷயத்த உலக பயங்கரவாத யுத்தத்தின் அடுத்த நகர்வு அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சது. ஈராக் மேல போர் தொடுக்கிறதுக்கு பல நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சது. அதுக்கு காரணம் அப்பொழுது பல நாடுகளுக்கு சதாம் ஹுசேன் பிரச்சனையா இருந்ததுதான். ஈராக் போர் தேதி குறித்தார் புஷ். சதாம் ஹுசேன் அப்படி இல்லைன்னா பின்லேடன் ரெண்டுல ஒரு தலை உருண்டாலும் அடுத்த ஆட்சி நம்மளுடையது அப்படின்ற மனநிலையில இருந்தாரு. அவர் 2003 March 19 அன்னைக்கு முறைப்படி போற தொடங்குச்சு அமெரிக்கா. அன்னைக்கு வீடியோல தோன்றிய சதாம் ஹுசேன் அமெரிக்கர்கள் எல்லாரும் கிரிமினல்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆப்கான் யுத்தம் போல இல்ல ஈராக் யுத்தம் அப்படிங்கறது மட்டும் அமெரிக்காவுக்கு தெளிவா தெரிஞ்சது. தெளிவான பிளானோட களம் இறங்குச்சு. முதல் இலக்கு உம் கசர். காரணம் எண்ணெய் கிணறுகளை தங்கள் வசமாக்குறது அப்படிங்கறதுக்காக தான். இப்போ சில மீன்களை எல்லாம் வைரலா பார்க்க முடியுது. எண்ணெய் அதிகமா இருக்குது அப்படின்னாக்கா அமெரிக்கா வடைய கூட விட்டு வைக்காது. இதுதான் அமெரிக்கா எல்லா ஊர்களையும் செஞ்சது. ஸ்கெட்ச் போட்டு இறங்கின அமெரிக்கா கவனமா அடிச்சு. ஆனா ஈராக்கோ பவர் பிளேல டெஸ்ட் மேட்ச் ஆடினது அந்த மாதிரி கவனமா போர்ல பங்கேற்றது. இதுல சில ஈராக் வீரர்கள் சரணடைஞ்சதுனால அந்த நாட்டினுடைய பலம் குறைய காரணம் அமைஞ்சது. பாஸ்டா நகரம் அமெரிக்கா வசமாச்சு. அடுத்த இலக்கு பாக்தாத். அமெரிக்க படைகள் வேகமா முன்னேறிச்சு. ஈராக் படை சோர்வடைஞ்சிருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு சதாம் ஹுசேன். இதற்கிடையில சதாம் ஹுசேன் சரணடைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு புரளியும் கிளம்பிச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாரு சதாம். தொலைக்காட்சியில தோன்றி பேசினாரு. ஈராக் படையினருக்கு அவருடைய பேச்சு உற்சாகம் மூட்டுதான் அமைஞ்சது. அமெரிக்காவுக்கு சவால் விடுற வகையில புதிய உத்திய முன்னிறுத்தியது ஈராக். முதன்முறையா தற்கொலை படை தாக்குதல நடத்துச்சு ஈராக். இனி ஈராக்கின் போர் உத்திகள்ல தற்கொலை படை தாக்குதலும் இடம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த செயல்லையும் ஈரானுக்கும் சிரியாவுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஈராக்கிற்காகவும் அமெரிக்க வெறுப்பு காரணமாகவும் அந்த நாடுகள் ஆதரவளிச்சது. ஈரானையும் சிரியாவையும் கடுமையா எச்சரித்தது அமெரிக்கா. ஈராக்க துவம்சம் செஞ்ச அமெரிக்கா இங்கேயும் இடைக்கால அரசுக்கு ஆடிஷன் நடத்திட்டு இருந்துச்சு. பின்லேடனும் பிடிபடல, சதாம் ஹுசேனும் பிடிபடல அப்படின்ற விஷயம் மட்டும் புஷ்ஷின் தூக்கத்தை கலைச்சது. 2003 சதாம் ஹுசேனுடைய மகன்களை கொன்றாங்க. பின்பு ரசாயன தாக்குதலின் மூளையாக திகழ்ந்த கெமிக்கல் அலி சிறைப்பிடிப்பு அப்படின்னு சொன்னதுமே சதாம் விழுந்துட்டாரு. இருந்தாலும் போர் தொடரும் அப்படின்ற அறிக்கை மட்டும் வந்துச்சு. சதாம் ஹுசேனை பிடிக்க ஆபரேஷன் ரெட் டான் அப்படின்ற ஒரு தாக்குதலை தொடங்குச்சு. அமெரிக்க கூட்டணி ராணுவத்துக்கும் சரி, அமெரிக்க உளவுத்துறைக்கும் சரி ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. ஈராக்ல சதாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் எது? ஈராக்கின் தெற்கு ஷியாக்கள் அதிகமா வாழும் பகுதி, அங்க அவர் மேல வெறுப்பு அதிகம். அந்த பகுதிக்கு செல்ல வாய்ப்பே இல்ல. மாட்டினா அவங்களே கொன்றவும் தயங்க மாட்டாங்க. வடக்கு பக்கமும் போக முடியாது. அங்க குர்திஸ்தானுக்கு ஆதரவு அதிகம். சன்னிகள் வாழக்கூடிய இடங்களும் அதிகம் கிடையாது. 24 வருடங்களாக சதாம் ஈராக்க ஆண்டிருந்தாலும் சன்னி முஸ்லிம்கள் அங்க மைனாரிட்டிகள் தான். அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளை அக்கு வேறு ஆணை வேறியா அலசியாயிடுச்சு. சதாமுடைய சொந்த ஊர் சொந்த மாநிலம் எதையும் விட்டு வைக்கல. பாக்தாத் சுற்று வட்டாரங்கள்ல அமெரிக்க ராணுவம் தவிர அப்பொழுதுக்கு வேற யாருமே கிடையாது. வீடுகள், அலுவலகங்கள், வழிபாட்டு தரங்கள், பாலைவன பகுதிகள், கிராமங்கள், காடுகள், மலைப்பகுதிகள், நதிப்படுகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் விடாம தான் தேடினாங்க. யுத்தங்களால அதிகம் பாதிக்கப்பட்ட தேசம் அது. வீடுதோறும் பாத்ரூம் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா பதுங்கு குழிகள் இருக்கும். அப்படியான இடங்களையும் அவங்க விட்டு வைக்கல. ஒளியக்கூடிய இடங்கள்னு ஒன்னு விடாம தேடினாங்க. ஆனாலும் சதாம் கிடைச்ச பாடு கிடையாது. முன்னதா ஈராக்கின் 4 திசைகள்லயும் எல்லைகள் மூடப்பட்டு இருந்துச்சு. வாகனங்கள் தேசத்தை கடந்து வெளியேற முடியாது. விமான போக்குவரத்து அறவே சாத்தியமே கிடையாது. எல்லா விமான நிலையங்களும் அமெரிக்க படைகளின் கட்டுப்பாட்டுல பூட்டிய வீட்டுக்குள்ள தேடுறது மாதிரி தான் தேடிட்டு இருந்தாங்க. ஏப்ரல்ல பாக்தாத் விழுந்ததுல இருந்து சதாம் குறிச்சு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு உளவு தகவலையும் அலட்சியப்படுத்தாம நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. டீ செலவுக்கு 2.5 ரூபாய் வேண்டியிருந்தா கூட யாராவது ஒரு கிராமவாசி அமெரிக்க வீரர்கள்கிட்ட போயிட்டு சதாம் முக்ருணி பிள்ளையார் கோவில் திண்ணையில படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய்விடக்கூடிய நிலைமை தான். அவங்களையும் சொல்லி குற்றம் கிடையாது. தகவலுக்கு காசு கொடுக்கும் வழக்கத்தை அமெரிக்க உளவுத்துறை அங்கே வெகுவா ஊக்குவிச்சிருந்தது. என்ன செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, உயிருடனும் பிணமாவோ சதாம பிடிக்கணும், அவ்வளவுதான்.
திக்ருதா அவங்க குறி வச்சு சலித்த சம்பவங்கள் அப்படின்றது அநேகமா வாரம் இருமுறை நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பகுதி ராணுவ வீரர்கள் கண்டிப்பா சதாம் அங்க வரல அப்படின்னு சூட மனச்சு சத்தியமே செய்ய தயாரா இருந்தாங்க. ஆனாலும் அந்த டிசம்பர் 12 கைது சம்பவ விசாரணைக்கு பின்னாடி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை அங்குலம் அங்குலமா அங்கேயே தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்பட்டுச்சு. அந்த சிறிய டவுனுடைய பெயர் அத்தார். திக்ரீத்ல இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஈராக் முழுசும் யுத்தத்துல அடிபட்டு கொண்டிருந்த போதும் அத்தார் அமைதியாவே இருந்துச்சு. ஆச்சரியம், அங்க ஒரு ஏவுகணை கூட வந்து விழல. விவசாய நிலங்கள் அங்க அதிகம், அமைதியான விவசாயிகள், எளிமையான வாழ்க்கை. சதாம் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தேட வந்த அமெரிக்க ராணுவம் முதல்ல அங்க 260 பேரை கைது செஞ்சு விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அவங்கள பெரும்பான்மையானவர்கள் நேரடியா பாத் கட்சியோட தொடர்புள்ளவங்க. மீதம் இருந்தவங்களுக்கு அரசியல் தெரியாது. சலடிகிட்டது அமெரிக்க படைகள். அங்கிருந்து 10-15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய கட்டிடத்தின் கீழே 8 ஆழத்துல பதுங்க குழியில ஒரு வயதானவர் தங்கியிருந்தாரு. ஈராக்ல இருக்கக்கூடிய சிறிய விவசாய நகரத்துல இருக்கக்கூடிய குழியில சதாம் ஹுசைன் பதுங்கி இருக்கிறதா தகவலும் கிடைச்சது. உடனே நாங்கள் அந்த பகுதிக்கு போனோம். அவங்க பதுங்கி இருந்த குழிய கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குடி முழுசுமே இலைகள் மணலால மூடப்பட்டிருந்துச்சு. சுவாசத்துக்காக மட்டும் ஒரு சிறிய பைப் லைன் அதுல வைக்கப்பட்டிருந்துச்சு. நாங்க அந்த குழிய சூழ்ந்து இருந்த மணல் மற்றும் இலைகளை அகற்றிட்டு பார்த்தோம். அப்போ செங்கல் தரை போல காட்சி அளிச்சது. அதுல யாரோ மறைஞ்சிருக்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டோம். அந்த சமயத்துல ஒரு கையெறி குண்டு வீசப்பட்ட போது அரபு மொழியில யாரோ பேசுறதை எங்களால கேட்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அந்த குழியில இருந்து கைகள் வெளியே வந்துச்சு. அவங்களுடைய தலையில அதிக முடி சிக்கு படிஞ்சு இருந்துச்சு. அப்போ நாங்க அவரை பிடிச்சோம். அவர்தான், அவரேதான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியில பேசிக்கிட்டோம். அவரை அமெரிக்க படையினருக்கு ஆரம்பத்துல அடையாளம் தெரியல. அவரை பிடிச்சது கிழிஞ்ச உட, நீண்ட தாடி, பரட்ட தலையோட இருந்த நபரை பிடிச்சு விசாரிச்சது. சதாம் ஹுசேன குழியில இருந்து வெளியே எடுக்க என்னுடைய சக ராணுவ வீரர்கள் உதவி செஞ்சாங்க. சதாம் ஹுசேன் கிட்ட கிளாக் 18 ரக துப்பாக்கி இருந்துச்சு. மற்றொரு டெல்டா படை வீரர் இந்த துப்பாக்கியை பறிக்க சதாம் ஹுசேனுடைய வாயிலேயே அடிச்சாரு. அதுக்கு பின்னாடி சதாம் ஹுசேன் எங்களுடைய வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. நான் தான் ஈராக்கின் அதிபர், உங்களோட நான் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இங்கிலீஷ்ல பேசினாரு. அதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு சகோதரரே அப்படின்னு சொல்லி நாங்க பதிலளிச்சோம். சதாம் ஹுசேன் ஆபத்தானவர் அப்படிங்கறத அவரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எந்த பயமும் இல்லாம காணப்பட்டாரு. அங்கு பிடிப்பட்ட போது நிராயுத பாணியாக நின்ற அந்த நபர் கரகர குரல்ல, நான் தான் சதாம் ஹுசேன், ஈராக்கின் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த சமயம் சதாம் தப்பிக்க முயற்சிக்கல. சதாம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க படையினர் கொண்டாடினாங்க. ஆனா இது அமெரிக்காவின் வெற்றி கிடையாது, சதாமின் இயலாமை அப்படின்ற விமர்சனங்கள் அப்பொழுது எழுந்துச்சு. சதாம் ஹுசேன் ஈராக் அதிபரா பதவி வகிச்ச காலத்துல ஏராளமான ஷியாக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதா அமெரிக்கா குற்றம் சாட்டுச்சு. இதனை தொடர்ந்து ஈராக் அணு ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லி ஈராக்ல அமெரிக்க படைகளை குவிச்சு சதாம் ஹுசேன அமெரிக்காவின் ஜார்ஜ் புஷ் அரசு கைது செஞ்சது. அவர் தூக்கிலிடப்பட்ட சில ஆண்டுகள்ல ஈராக்ல அணு ஆயுதம் பதுக்கப்பட்டு இருப்பதாக சொன்ன குற்றச்சாட்டுல உண்மை இல்லை அப்படிங்கறது உறுதியாச்சு. விசாரணை வரலாற்று முரண் என்னன்னா, தேடப்பட்டது பின் லேடன். அவர் இருந்தது ஆப்கான்ல. ஆனா தீவிரவாதத்துக்கு எதிரான பொருளை அடிபட போவது சதாம் ஹுசேன். ஒரு நாட்டோட அதிபர், மக்களின் அபிமான தலைவர், ஒரு ஏக காலத்துல அமெரிக்காவால கொம்பு செய்வப்பட்ட கால இன்னைக்கு அடிமாடு. சதாம் மறுத்தாரு. தங்கிட்ட பேரழிவு ஆயுதங்கள் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அத அவங்க காது கொடுத்து கூட கேட்கல. புகுந்தாங்க, ஈராக் விழுந்துச்சு, சதாம் அகதியாக்கப்பட்டாரு. ஈராக் எல்லாம் தேடினாங்க, பேரழிவு ஆயுதம் அல்ல கச்சா எண்ணெய. கிடைக்க கிடைக்க சந்தோஷப்பட்டாங்க. ஆயுதம் அப்படின்னு அரபிளேடு கூட எடுக்கலங்க. ஈராக் மக்களுடைய அவல வாழ்வு ஆரம்பமாச்சு. மக்களுடைய எதிர்ப்பு தீவிரவாதமாக மாறுச்சு. தினசரி குண்டு வெடிப்புகள் வானிலை அறிக்கை போல தினமும் வாசிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு குண்டு வெடிச்சது ஆனா நாங்க சாகல அப்படின்னு குழந்தைகள் அப்பாவியா சொல்லும் அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. உணவு இல்ல, ஸ்கூல் இல்ல அப்படின்னு சொல்லி பல குடும்பங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு தொழில் தடை இல்லாம நடந்தது, அது எண்ணெய் எடுக்கிறது. இறுதியா சதாமன தாடியோட பிடிச்சாங்க. 250 பேரை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நாட்டுல கோர்ட் அவருக்கு மரண தண்டனை விதிச்சது. சதாம் ஆளுமை மிக்கவர். உலக வரலாற்றிலையும் ஈராக் வரலாற்றிலையும் அவருடைய பங்கு வேறு விதமா கருதப்படலாம். ஆனா அவரை யாராலும் மறுக்க முடியாதது, சதாம் ஹுசேன் கண்ணியம் மற்றும் தைரியமுடையவர். 2003 வருஷம் December 14 கைது செய்யப்பட்ட போது சதாம் அவருடைய நடத்தை சொல்லும் கண்ணியத்தை. சதாம் ஹுசேன் கைது செய்யப்பட்ட போது ஆயுதம் ஏந்தி இருந்தாலும் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கல. அவர் வெறுமனே சொன்னாரு, என் பெயர் சதாம் ஹுசேன். சதாம் பிடிப்பட்டத அமெரிக்க ராணுவம் பெருமிதத்தோட ருசிச்சது.
உலகம் முழுசும் ரப்பர் கையுறைகள்ல ஒரு மருத்துவர் வளர்ந்த வயதான பதவி நீக்கம் செய்யப்பட்ட சர்வாதிகாரியின் தலைய பிடிச்சு அவருடைய பற்களை எண்ணும் காட்சிகளால் சூழப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் விசாரணை தொடங்கினதும் சதாம் மாறிட்டாரு. அவர் தாடிய மழிக்க கட்டாயப்படுத்தப்பட்டாரு. அதே மாதிரி சிறையிலையும் அவர் மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுத்தப்பட்டாரு. பிரபலமான ராணுவ சீருடையில, பிரபலமான மீசையோட, பிரபலமான ஒரு மனிதன் நீதிமன்ற அறையில பொதுமக்கள் முன்னாடி தோன்றினாரு. எந்தவித பயமும் இல்லாம பெருமையோட சிறை கம்பிகள் வழியா நீதிபதிகளை பார்த்து அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமா ஏராளமான பல மொழிகளையும் குரான்ல இருந்த மேற்கோள்களையும் வாரி இறைச்சாரு. பின்லேடன் இருந்தது ஆப்கான் மலைக்குகை, ஆனா தண்டிக்கப்பட்டது சதாம். காரணம், அவர்கிட்ட நியாயம் இருந்ததோ இல்லையோ, எண்ணெய் நிறைய இருந்துச்சு. இதோட விட முடியாது இல்லையா, கடைசி சொட்டு பெட்ரோல் கிடைக்க வரைக்கும் அல்லணும் இல்லையா. கப்பல்கள்ல கொண்டு செல்ல சங்கடப்பட்டு குழாய் பதிச்சு கொண்டு செல்ல முடிவெடுத்தாங்க. இடையில இருக்கக்கூடிய நாடு சிரியா. அந்த அதிபர் கடுமையானவர், அவ்வளவுதான். திடீர் குழுக்கள் உருவாச்சு, உள்நாட்டு கலவரம் உச்சமடைந்துச்சு. ஆச்சரியமா அல்கைதா தீவிரவாதிகளும் அமெரிக்கா கிடைச்சது. நிலவம் முற்றி அமெரிக்க படை உள்ள போக முயற்சி செஞ்சது. சிரியா அதிபருக்கு ஆயுள் கெட்டி போல. ரஷ்யா பயங்கரமா சவால் விட்டுச்சு. ஆள் இல்லாத காட்டுல ஆட்டம் போடும் சண்டியர் பின்வாங்கினாங்க. ஆனா உக்ரைனுக்குள்ள ஆட்டம் ஆரம்பித்தாரு. ஈராக் எண்ணெய் பூமி அப்படின்னாக்கா உக்ரைன் தான். பஞ்சாப் மாதிரி கோதுமை பூமி, அதையும் உடைச்சு பிடுங்குச்சு ரஷ்யா. இரும்பு மனுஷனா ஈராக்க கட்டியாண்டவர் தான் சதாம். ஒரு குண்டு வெடிப்போ பெரும் குழப்பங்களோ இல்ல. வெளிநாட்டு தூதர்களோ தயங்கி வந்து சென்ற இரும்பு கோட்டை ஈராக் இன்னைக்கு கோயம்பேடு பஸ் நிலையம் மாதிரி ஆயிடுச்சு. யாரும் வரலாம். எல்லா நாட்டு ராணுவமும் பிக்னிக் செல்ற மாதிரி சில பேர் போயிட்டு அடிக்கிறாங்க. கேட்க ஆள் இல்ல. பிரதமரே அடுத்த நாட்டு ராணுவத்தை வெற்றில பாக்க வச்சு வணங்கி அழைக்கிறாரு. நல்ல தலைவன் இல்லாத நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஈராக்க தவிர சொல்ல வேற நாடே கிடையாது. சதாம் அழிக்க உதவின தேசங்கள் இன்னைக்கு அஞ்சி நடுங்குது. சவுதி அரசர் எகிப்தின் உதவிய நாடினாரு. ஈராக்கின் குழப்பத்துல பெட்ரோல் விலை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துல இந்திய பிரதமரும் கையில சரவெடியோட முன்னாள் இந்திய அரசு சகாக்களும் தயாராக இருந்தாங்க. உலகம், குறிப்பா அரபு உலகம் கடும் பதட்டத்திலேயே இருக்குது. நாம மட்டும் ஷெரோபாவியே மாய்ந்து திட்டுறோம். அஜித் அனிஷ்கா பத்தி நம்ம பெரிய கவலை கொள்றோம். நாம அப்படிதான். வட எல்லையில சவுதி காவல் காக்கும் பொழுது தென்னிலையில இரு மனித வெடிகுண்டுகள் வெடிப்பது சாதாரண அறிகுறி கிடையாது. குண்டு வெடிக்கிறது ஈராக்கோட நின்னுடும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அது பெரும் கனவு மட்டும்தான். காரணம், தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல உலகத்தின் 4 மற்றும் 5வது பெரும் எண்ணெய் உற்பத்தி நிலையம் இருக்கு. 2 வருஷம் கைகள்ல வச்சிருந்தா 20 வருஷம் சண்டையிடக்கூடிய பணம் அவங்க கிட்ட சேர்ந்துரும். எண்ணெய் மார்க்கெட் அப்படி புரியலையா? நம்ம ஊர் சேட் கதை தாங்க. திருட்டு தங்கமோ இல்ல வீட்டுக்காரன் தங்கமோ, தங்கம் கிடைச்சா சரி. அதேதான் எண்ணெய் கம்பெனிகளுக்கும் சவுதி மன்னர் கொடுத்தாலும் சரி, சோமாலியா கொள்ளியர்கள் கொடுத்தாலும் சரி, சந்தோஷம், பின்னது மலிவு விலை. எங்களுடைய நாட்டுல விளையக்கூடிய எண்ணெய்க்கு நாங்க விலை சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு மானமுள்ள மனிதனை வீழ்த்த நடந்த நாடகம் இன்னைக்கு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு. தண்ணீருக்கு நடக்கும் கொலைகளே தீராத பொழுது எண்ணெய்க்கு நடக்கும் போராட்டம் எரியதானே செய்யும். ஈராக்ல வெளிப்படையா சண்டை நடக்குது. மற்ற அரபுலகுல அரசாங்க உளவாளிகளும் தீவிரவாதிகளின் ஸ்லீப்பர்ஸர்களும் கண்ணாம்பூச்சி ஆடுறாங்க. உறங்கும் எரிமலை அவ்வளவுதான். உறங்கியே விட்டா யாருக்குமே பிரச்சனை இல்ல. இயற்கையாலும் அரசராலும் புறக்கணிக்கப்பட்ட நமது பகுதிக்கு இன்னைக்கு வாழ்வளிப்பவை அரபு நாடுகள். எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சு கொண்டிருக்கக்கூடிய பகுதிகள் அதுதான். அந்த பகுதியில அமைதியும் வளமும் நிலவ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டறத தவிர வேற என்ன வழி இருக்குது? சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின்படி சதாம் ஹுசேன் மீதான விசாரணை பல மீறல்களோடு நடத்தப்பட்டுச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் நீதிபதி பத்தி அவங்க நகைச்சுவையான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அதுக்காக நீதிமன்றத்தில இருந்து பல முறை வெளியேற்றப்பட்டாரு. வழக்கு விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேனின் முதல் வழக்கறிஞர்கள் குழு கலைக்கப்பட்டுச்சு. புதிய வழக்கறிஞர்கள் முதல்ல நீதிமன்றத்தின் நியாயத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குனாங்க. பின்னாடி அவங்களும் சாட்சிகளும் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. நீதிமன்ற அறையில அடையாளம் தெரியாத நபர்கள் சதாம் ஹுசேன பலமுறை தாக்குனாங்க. ஒரு தடவை சதாம் ஹுசேன் தாம் தவறாக நடத்தப்படுறதை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டமும் நடத்தினாரு. பாக்தாத்ல இருக்கிற சர்வதேச விமான நிலையத்தின் மூடிய பகுதியில அமைச்சிருக்கிற அமெரிக்க ராணுவ தளமானது கேம்ப் விக்டரி இடத்துலதான் சதாம் ஹுசேனின் விசாரணை நடந்துச்சு. 2006வது ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. சதாம் ஹுசேன் மரண தண்டனைக்கு முன்னாடி பிரிவு உபசார கடிதம் ஒண்ணு எழுதினாரு. அதுல அவர் ஈராக் மக்களை பார்த்து வெறுப்பு மறந்துடுங்க, ஏன்னா அது நியாயமா இருக்க வாய்ப்பு இல்ல. அது நம்மளுடைய கண்ணை குருடாக்குது, நம்ம அறிவை மட்டுப்படுத்துது, நம்ம மனசுல இருக்கிற ஈரப்பதத்தை
இல்லாம செய்யுதுன்னு அந்த கடிதத்துல சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய மரணம் அமைதியா இல்ல, இந்த உலகத்தை ஒரு அசை அசைச்சது. அமைதியாவே இல்லைங்க, எங்க பார்த்தாலும் கலவரமும் படுகொலையும் நடந்துச்சு. இவரோட தூக்கு தண்டனை வீடியோவை பார்த்து சில பேர் அதே மாதிரி முயற்சி பண்ணி இறந்து போனாங்க. அதுவும் குறிப்பா டீனேஜர் இருக்கிறவங்க தான் இது அதிகமா பாதிச்சது. இந்த நிகழ்வை சதாம் நோய்குறின்னு சொன்னாங்க. ஈராக்குடைய முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டதை தொடர்ந்து அதுக்கு காரணமான அமெரிக்காவில பல தாக்குதல்கள் நடந்தது. அதுவும் 2006 டிசம்பர் மாசம் சதாம் ஹுசேன் தூக்குல போடப்பட்ட நாள் ஈராக்ல இருந்த அமெரிக்கர்களுக்கு ரொம்ப மோசமானதா இருந்துச்சு. சதாம் ஹுசேன் தூக்குல போடப்பட்ட மறுநாள் பயங்கரவாத தாக்குதல்கள்ல இறந்த அமெரிக்க வீரர்களுடைய எண்ணிக்கை 80 தாண்டுச்சு. அதே நேரம் புதிய சவால்களும் இருக்கும். மேலும் அமெரிக்கர்கள் புதிய ஈராக் ஜனநாயகத்தின் முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து தியாகங்களை செய்யணும் அப்படின்னு புஷ் பதிலளித்தார். சர்வாதிகாரியின் ஆட்சியின் போது நினைவு சடங்குகள் தடை செய்யப்பட்டுச்சு. அந்த சர்வாதிகாரி கைது செய்யப்பட்ட பின்னாடி பில்லியன் கணக்கான ஷியட் முஸ்லிம்கள் புனித நகரங்கள்ல குவிஞ்சாங்க. அதே நேரத்துல ஊடகங்கள் மற்றும் இணையம் வழியா அரசாங்கத்தின் மேல ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு மதசார்பற்ற ஷியட் எம்பியான சமி அல் அஸ்கரி, நீங்கள் ஈராக்க 2002-2023 ஒப்பிடும் பொழுது இப்போ நடந்து இருக்கிறது ஒரு பெரிய மாற்றம். சுதந்திரம் முதல் ஜனநாயகம், வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் வரைக்கும் பல பல விஷயங்கள்ல இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா யாருமே இதை பத்தி பேசுறது இல்ல. அவங்க கொலைகளை பத்தி பேசுறாங்க. ஆனா ஈராக்ல 10 முன்னாடி ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பல விஷயங்கள்ல நேர்மறையான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இது அவ்வளவு ஈஸி இல்ல. பட்டன் போட்ட மாதிரி ஒரு செகண்ட்ல மாத்த முடியாது. இது ஒரு சமூகத்தை ஒரு ஆட்சியில இருந்து இன்னொரு ஆட்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய பணி. ஆட்சின்றது தத்துவம். சர்ச்சைகள், மனுஷங்களுடைய மனசு ரொம்ப கொடூரமாகவும் வக்கரமாகவும் மாறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டாரு. இந்த நிகழ்வுகளை ஈராக் அரசே வீடியோவில் பதிவு செஞ்சு ஒளிபரப்புச்சு. ஆனா சதாம் கழுத்துல கயிறு மாட்டப்படுறது வரையிலான காட்சிகள் மட்டுமே இதுல இருந்துச்சு. ஒரு நாள் கழிச்சு மொபைல் போன் கேமரா மூலமா படம் பிடிக்கப்பட்ட மேலும் ஒரு வீடியோ காட்சி இன்டர்நெட்ல ஒளிபரப்பாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த வீடியோவில் சதாம் பாதுகாவலரோட வாக்குவாதம் செய்யறது, கோபமான சில வார்த்தைகளை சொல்றது, பிரார்த்தனையில ஈடுபடுறது, இந்த மாதிரியான காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. இது முஸ்லிம்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. சதாம்க்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிய முகமூடி அணிந்த 6 பாதுகாவலர்கள் மற்றும் அப்போ அங்கு இருந்த 15 முக்கிய நபர்கள், இவங்கள யாராவது ஒருத்தர் தான் இந்த காட்சியை பதிவு செஞ்சிருக்கணும். இது தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்கும் ஈராக் அரசு உத்தரவிட்டுச்சு. இந்த நிலையில சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட பின்னாடி எடுக்கப்பட்ட மேலும் ஒரு புதிய வீடியோ காட்சி இன்டர்நெட்ல வெளியிடப்பட்டுச்சு. மொத்தம் 27 வினாடிகள் ஓடக்கூடிய இந்த காட்சிகள் கொள்கைக்காக உயிர் தியாகம் செஞ்ச மாவீரர் சதாம் பற்றிய புதிய காட்சிகள் அப்படின்ற தலைப்புல ஈராக் இன்டர்நெட்ல வெளியிடப்பட்டுச்சு. இந்த இன்டர்நெட் காட்சிகள் சதாம் ஹுசேனுடைய பாத் கட்சிக்கு ஆதரவாச்சு. பாருங்க மனித மனங்களுடைய அவல நிலைய. அமெரிக்க கைக்கூலி அரசனால அவசரத்துல எழுதப்பட்ட தீர்ப்பு, ஆத்திரத்துல கொடுக்கப்பட்ட அநீதி, கிறிஸ்துமஸ் பெருநாள் கொண்டாட்டங்கள்ல உலகமே மூழ்கியிருந்த சமயத்துல மொத்த உலகத்தையும் ஆத்திரத்திலையும் எரிச்சல்லையும் சோகத்திலையும் ஆழ்த்தும் கொடுமையான நாளா அது மாத்துச்சு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் எடுபடியாக விளங்கும் ஈராக்கின் அரசு. ஒருபுறம் உலகுக்காக பாடுகளை சுமந்த உத்தமர் இயேசுவின் பிறப்பை நினைவூட்டும் கிறிஸ்துமஸ், அது தொடர்ந்து வரக்கூடிய புது வருட பிறப்புமாக பண்டிகை நாட்கள், மறுபுறம் உலக முஸ்லிம்களின் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள். இந்த விஷயங்களுக்கு இடையில முன்னாள் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு அவசர அவசரமா மரண தண்டனை நிறைவேற்றி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளையும் ஆத்திரத்துக்குள்ளையும் துயரத்துக்குள்ளையும் ஆழ்த்தின ஈராக்கின் பொம்மை அரசு. அமெரிக்க கைக்குலியாக கைபொம்மையாக ஏகாதிபத்திய எஜமானின் தாளத்துக்கு ஆடக்கூடிய ஈராக்கின் அரசு கிட்ட இருந்து இந்த போக்கு எதிர்பார்க்கப்பட்டதுதான். சதாம் ஹுசேன் தம்மளுடைய ஆட்சி காலத்துல தவறு செஞ்சிருக்கலாம், மனித குலத்துக்கு எதிராக கொடூரங்களை மனம் கசங்காம செஞ்சிருக்கலாம். அவருடைய ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரி அவர் நீதி நியாயமா நடந்து கொண்ட அரசு தலைவராக கூட இருந்திருக்கலாம். எது எப்படினாலும் அவர் விஷயத்துல ஈராக்கின் கைபொம்மை அரசு ஒரு தலைபட்சமா செயல்பட்டது. அவங்க நடந்து கொண்ட விதமும் அது ஆட்சி அதிகாரத்துல அமர்றதுக்கு உலக நீதிமான அமெரிக்கா புரிந்த ஆக்கிரமிப்பு அட்டுழியங்களும் சதாம் ஹுசேனுடைய கடந்த கால செயல்பாடுகள் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுப்பதற்கோ நியாயமான தண்டனை விதிப்பதற்கோ அதை செயற்படுத்துறதுக்கோ விடல. உரிய தகுதியும் சட்ட தகமையும் அதுக்கு இல்லாம செஞ்சிட்டது அப்படிங்கறதே உலகத்துடைய பொதுவான அபிப்பிராயம். ஏகாதிபத்திய சக்திகளின் ஒருதள பட்சமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கை மூலமா சதாமின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில அரசு தலைவராக இருந்த சதாமை கைது செஞ்சு சிறையில் அடைத்தது, அவருடைய பாத் கட்சியை தடை செஞ்சது.
அந்த கட்சியை அடக்கி ஒடுக்குச்சு. அந்த கட்சியின் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறித்து ஜனநாயக வழியில அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெருமூச்சா தடுத்துச்சு. அமெரிக்கா நடத்திய ஜனநாயக நாடகத்துல அதிகாரம் ஏறியவர்களே ஈராக்கின் என்றைய ஆட்சியாளர்கள் அப்படிங்கறது மறுக்கப்பட முடியாத உண்மை. சதாமுடைய ஆட்சியில ஜனநாயகம் மறுக்கப்பட்டுச்சு, நீதி அடைக்கப்பட்டுச்சு, சர்வாதிகாரம் கோலோச்சியது அப்படின்லாம் அமெரிக்க தாளத்துக்கு ஏற்ப பல்லவி பாடக்கூடிய ஈராக்கின் இன்றைய ஆட்சியாளர்கள் சதாமின் பாத் கட்சிக்கான ஜனநாயக உரிமைகளை மறுத்து அதன் மேல ஏறிதான் தாங்கள் அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறத மறந்துடுச்சு அப்படிங்கறது ஆட்சியத்துக்குரியதுதான். சதாம் விஷயத்துல அவங்க நடத்தின நீதி விசாரணை நாடகம் ஒன்றும் சதாம் கால நீதி விசாரணைக்கு மேற்பட்டது இல்ல அப்படிங்கறதும் உலகறிந்த உண்மைதான். அதனால சதாம் ஹுசேனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றின செயற்பாடு அவசரத்துல தீர்ப்பு, ஆத்திரத்துல அநீதி அப்படின்ற அவசர ஆத்திர நடவடிக்கை தான். அதுல சந்தேகம் அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. இந்த விவகாரத்துல உலகத்துடைய கருத்தை இந்திய அரசு தலைமையும் எடுத்துக்காட்டியிருக்கு. இந்த சம்பவம் அப்படிங்கறது மிக்க ஏமாற்றத்தை தந்த துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு இந்தியாவுடைய அதிருப்தியே உலக மக்களின் பெரும்பான்மையினரின் மனக்குமரலுமா இருக்கு. எரிபொருள் மூல வளத்துல இருக்கக்கூடிய உலகத்தின் இரண்டாவது பெரிய சொத்து கொண்ட நாடு ஈராக். அந்த மூல வளத்தை சுரண்டதுக்காக ஏகாதிபத்தியவாதிகள் கூட்டம் நடத்தக்கூடிய ஏமாற்று நாடகத்தின் ஒரு அங்கம்தான் சதாம் ஹுசேனுடைய ஆட்சி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மூலம் கவிழ்க்கப்பட்டுச்சு. அதோட மற்றொரு திருப்பமா இப்போ சதாம் ஹுசேன் கழுவேற்றப்பட்டிருக்கிறாரு. ஈராக் படையெடுப்பின் 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி பேரழிவு ஆயுதங்கள் அதாவது WMDS இருந்தனவா அப்படிங்கிறது இன்னும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கு. இந்த படையெடுப்பு தாக்குதல்ல பிரிட்டன் கலந்து கொண்டத பேரழிவு ஆயுதங்களின் இருப்பு உள்ளது அப்படிங்கறத வச்சு நியாயப்படுத்தினாங்க. பேரழிவு ஆயுத தேடல் பத்தின புதிய விவரங்கள் BBC தொடர்பான ஷாக் அண்ட் வா ஈராக் 20 இயர்ஸ் ஆன் அப்படின்ற ஒரு தொடரின் ஒரு பகுதியாக வெளிவந்திருக்கு. இந்த தொடர் ஈராக்கின் பேரழிவு ஆயுதங்கள் தேடல்ல நேரடியா ஈடுபட்ட டசன் கணக்கானவர்களோட செய்யப்பட்ட நேர்காணல்கள்ல அடிப்படையா கொண்டிருக்கு. ஈராக் உடனான ஒரு போர்ல அமெரிக்கா தீவிரம் காட்டி வர்றதா 2001 டிசம்பர்ல மூத்த MI6 அதிகாரியிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. MI6 அப்படிங்கறது பிரிட்டனுடைய ரகசிய உளவு சேவை அமைப்பு. MI6 அதிகாரிகளின் அதிர்ச்சிய அமெரிக்காவின் CIA அதிகாரி ஒருத்தரும் உறுதிப்படுத்திருக்காரு. அவங்களுக்கு மேசைக்கு பக்கத்திலேயே மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க கண்ணியமான மனிதர்களாக இல்லாம இருந்திருந்தா மேசையின் எதிர்முனையில அமர்ந்திருந்த என்ன அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த அமெரிக்க உளவுத்துறையான CIA-வின் ஈராக் நடவடிக்கை குழுவினருக்கு தகவல் லூயிஸ் ரூய்டா அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி விரைவில் பிரிட்டன் பிரதமர் அலுவலகத்தில் சென்றடைஞ்சது. இது தூதன்மை அதிகாரிகளுக்கு பதிலாக உளவாளிகளால் வழங்கப்பட்டிருக்கணும். அப்போதான் MI6-இன் தலைவராக இருந்த சர் ரிச்சர்ட் ஜியர்லவ் BBC-க்கு அளித்த பேட்டியில் ஈராக் படையெடுப்பு குறித்து பிரிட்டன் பிரதமருக்கு முதல்ல தெரிவித்தவர் நான் தான் அப்படின்னு சொன்னாரு. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இப்போ தயாரா தொடங்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அமெரிக்கா தாக்குதலுக்கு தயாராகி வர்றதா தெரியுது அப்படின்னு நான் பிரதமர் கிட்ட சொன்னேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. பிரிட்டன்ல வெளி விவகார உளவு நிறுவனமான MI6 அதன் வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் மிகவும் குழப்பமான அத்தியாயங்கள்ல ஒன்றுல ஈடுபட விருந்துச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேரழிவு ஆயுதங்களின் பிரச்சனையை விட சதாம் ஹுசேன அதிகாரத்துல இருந்து அகற்றுவதுதான் முக்கியமானதா இருந்தது. சதாம் ஹுசேன் கிட்ட ரப்பர் வேணும், காகிதம் கிளிப்பும் இருந்திருந்தால் கூட ஈராக் மேல படையெடுத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க ரூய்டா. ஈராக்கின் ரசாயன உயிரியல் மற்றும் அணு ஆயுதங்களால் பிரிட்டன் ஆபத்துல இருந்துச்சு. ஈராக் பேரழிவு ஆயுதங்கள் வச்சிருக்கிறதா சில சமயங்கள்ல பிரிட்டிஷ் அரசும் குற்றம் சாட்டியதா சொல்லப்படுது. ஆனா ஆயுதங்கள் அங்க இருக்கிறதா தங்களுடைய சொந்த உளவாளிகள் தங்கள்கிட்ட சொன்னதா அந்த நேரத்துல இருந்த அமைச்சர்கள் சொல்றாங்க. எனக்கு கிடைச்ச உளவு தகவல்களை புரிஞ்சு கொள்றது ரொம்பவுமே முக்கியமானதா இருந்தது. நான் யாரை நம்பினேனோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு நான் என்னைக்கு கருதுறேன் அப்படின்னு முன்னாள் பிரதமர் சர் டோனி பிளேயர் என்கிட்ட சொன்னாங்க. தாக்குதலுக்கு முந்தைய நாள் மாலையில கூட்டு புலனாய்வு குழு கிட்ட உறுதிமொழி கேட்டதாக அவங்க சொல்றாங்க. தவறான தகவல் அளிச்சதுக்காக உளவுத்துறையை விமர்சிக்க அவர் மறுக்கிறாரு. அப்போது இது குறித்த சந்தேகம் இருந்ததா மற்ற அமைச்சர்கள் சொன்னாங்க. 3 சந்திப்புகள்ல நான் ரிச்சர்ட் ஜியர் லவ்ஸ் விசாரிச்ச உளவுத்துறை செய்தியின் ஆதாரம் பற்றி அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு அப்பொழுதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாக் ஸ்டோரோ சொல்றாரு. இதை பத்தி எனக்கு ஒரு சங்கடமான உணர்வு இருந்தது. ஆனா ஜியர்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முகவர்கள் நம்பகமானவர்கள் அப்படின்னு எனக்கு உறுதியளிச்சாரு. இறுதி முடிவை எடுக்கிறவங்க அவங்க தான் அப்படிங்கறதுனால இதுக்கு தலைவர்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஜாக் ஸ்டோரோ சொன்னாங்க.
ஈராக் விவகாரத்தை உளவுத்துறை தோல்வியாக பாக்குறாங்களா அப்படின்னு பிபிசி அவங்க கிட்ட கேட்ட பொழுது இதுக்கு அவர் எதிர்மறையா பதிலளிச்சாரு. ஈராக்ல ஆயுதங்கள் இருந்ததாவும் அவை சிரியாவிற்குள்ள கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் அவங்க இன்னும் நம்புறாங்க. பிரிட்டனின் அப்பொழுதைய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த சர் டேவிட் ஓமண்ட் இது ஒரு மாபெரும் தோல்வி அப்படின்னு சொல்றாரு. சதாம் ஹுசைன் பேரழிவு ஆயுதங்களை வச்சிருந்தாரு அப்படின்ற கருத்து ஆதரிக்கும் தகவல்கள் மட்டுமே அரசு நிபுணர்களின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அதை ஆதரிக்க தகவல்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அவங்க சொல்றாங்க. தங்களுக்கும் இது பற்றி கவலை இருந்ததா MI6 இருக்கக்கூடிய சிலர் சொன்னாங்க. ஈராக்ல பணியாற்றிய ஒருத்தர் ஒரு பெரிய அதிகாரி பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில அந்த நேரத்துல தாங்கள் செய்யறது தவறு அப்படின்னு உணர்ந்த அப்படின்னு சொல்றாங்க. 2002 பற்றி குறிப்பிட்ட ஒரு மூத்த அதிகாரி ஈராக் பேரழிவு ஆயுத திட்டத்தை மறுபடியும் தொடங்கி இருக்கு அப்படின்னும் இது ஆபத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு புதிய அப்படி இல்லைன்னா நம்பகமான உளவுத்துறை தகவல் அப்படி இல்லைன்னா மதிப்பீடு எதுவும் இருக்கல அப்படின்னு சொன்னாங்க. அரசினுடைய பார்வையில ஈராக் பேரழிவு ஆயுதங்கள் பிரச்சனையை நியாயப்படுத்த அவங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2002 வசந்த காலத்துல தற்பொழுதைய உளவுத்துறை சீரற்றதாக இருந்துச்சு. நீண்ட காலமாக MI6 பணியாற்றக்கூடிய முகவருக்கு கூட ஈராக்ல பேரழிவு ஆயுதங்கள் பத்தின தகவல் எதுவுமே இருக்கல. இந்த சந்தேகத்தை வலுப்படுத்த புதிய ஆதாரங்கள் கிட்ட இருந்து புதிய உளவுத்துறை தகவல்கள் சேகரிக்கப்பட்டுச்சு. 2002 இந்த ஆவணத்தை தயாரிக்க திட்டமிடப்பட்ட போது இது நடந்துச்சு. புலனாய்வுத்துறையை சேர்ந்த ஒருத்தர் ஒரு செய்தியை டீகோட் செஞ்சதை நினைவு கூர்றாரு. ஈராக் மேல நடவடிக்கை எடுக்க பிரிட்டிஷ் மக்களை வற்புறுத்துறத விட அதிகமான புலனாய்வு அமைப்பின் பங்கு இருக்கல அப்படின்னு அந்த செய்தியில கூறப்படுது. 2002 செப்டம்பர் 12 சர் ரிச்சர்ட் டியர்லவ் 2 டவுனிங் ஸ்ட்ரீட் ஒரு புதிய செய்தி வட்டாரம் அளிச்ச செய்தியை கொண்டு வந்தார். சதாம் ஹுசைன் ஆயுத திட்டத்தை மறுதொடக்கம் செஞ்சுள்ளதாகவும் விரைவில் புதிய விவரங்களை வழங்குறதாகவும் அந்த நபர் உறுதியளிச்சாரு. இந்த ஆதாரம் முழுமையா ஆராயப்படாவிட்டாலும் அவங்களுடைய தகவல்கள் நிபுணர்கள் கிட்ட பகிரப்படாவிட்டாலும் அதனுடைய விவரங்கள் பிரதமர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. பிரிட்டன் பிரதமருக்கு மிக நெருக்கமாக அவர் ஆனதாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை ரிச்சர்ட் மறுக்கிறாரு. வரக்கூடிய மாதங்கள்ல அந்த செய்தி வட்டாரம் எந்த ஆதாரத்தையும் வழங்கல. இறுதியில அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு ஏற்கொள்ளப்பட்டுச்சு. தகவல்களுக்கு ஈடா பணம் சம்பாதிக்க அப்படின்னா ஈராக்ல இருந்து சதாம் ஹுசைனை தூக்கி எறிய அவர் விரும்பி இருக்கலாம் அப்படின்னு பின்னர் கருதப்பட்டுச்சு. ஜனவரி 2003 ஜோர்டான்ல சதாமின் உளவு பிரிவுல அவருக்கு எதிராக திரும்பிய ஒருத்தர் சொன்னது அமெரிக்காவின் பார்வையில இருந்து விலகி பயோலாஜிக்கல் வெப்பன்ஸ் பணிபுரியக்கூடிய மொபைல் ஆய்வகங்களை உருவாக்குறதுல தான் ஈடுபட்டதாக அவர் சொன்னாரு. மரண தண்டனை. சதாமுக்கு மரண தண்டனை, அது காட்டிலையும் சிறந்த உயர்ந்த பொருத்தமான தண்டனை தர இயலாது அப்படின்னு முடிவு செஞ்சிட்டு தான் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. ஈராக்கின் புதிய அரசு அமைச்ச சிறப்பு நீதிமன்றம் அப்படின்னு ஆவண அளவுல சொல்லப்பட்டாலும் பின்னணியில முழுக்க முழுக்க அது அமெரிக்க உழைப்பு. 1000 சாட்சிகளை வேணும்னாலும் விசாரிக்கலாம், 1000 காலம் வேணுமானாலும் ஆகலாம், என்ன வேணுமானாலும் செய்யலாம். முடிவு எப்படிதான் இருக்கணும், இதை தவிர வேற எதுவுமே இருந்துடக்கூடாது. தவறவும் அமைந்த புதிய அரசு ஷியாக்களால் ஆனது, குர்தினத்தவர்களின் ஆதரவு இணைக்கப்பட்ட அரசு. அதனால அமெரிக்கா தைரியமோட தான் விசாரணை நாட்களை எதிர்கொண்டுச்சு. சதாமுக்கு தன் முடிவு தெரியும், தன்னால அதை மாத்த முடியாது அப்படிங்கறதும், ஆன போதிலும் தன்னுடைய கோபங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சரித்திரத்துல பதிவு செய்யறதுக்கு அந்த விசாரணை காலத்தை ஒரு சாதக அம்சகமா பயன்படுத்தி கொள்ள முடிவு செஞ்சாரு. அவர் கொதித்து பேசிய ஒவ்வொரு நாளும் ஈராக்ல ஒரு பெரிய குண்டுவெடிப்பு சம்பவமாச்சு நடக்காம இல்ல. கொத்து கொத்தா மக்கள் இறந்துட்டு இருந்தாங்க, குண்டு வெடிச்சும் இறந்தாங்க, குண்டு வெடிக்க போகுது அப்படின்ற வதந்தி பரவியும் நசுங்கியும் இறந்தாங்க. 2005 ஜூன் மாசம் பாக்தாத்துக்கு பக்கத்துல ஒரு மசூதி வளாகத்துல பிரார்த்தனைக்க கூடிய மக்கள் கிட்ட இந்த ஒரு வெடிகுண்டு பீதி பரவி தலை தெறிக்க ஓடினாங்க. ஒரு பாலத்தை கடக்கிற வேலையில சுமார் 1000 பேர் அங்க நெரிசல்ல மிதிப்பட்டே இறந்து போனாங்க. அவர் பேசாத தினங்கள்லயும் குண்டுகள் வெடிக்கவே செஞ்சது. சிறு தீவிரவாத குழுக்கள், பாத் கட்சியின் பழைய சதாம் விசுவாசிகள், பொதுவா ஈராக்கோட ஆட்சி பிடிக்காதவங்க, அமெரிக்க தலையீடு பிடிக்காதவங்க, அமெரிக்க படை தொடர்ந்து ஈராக்ல தங்கி இருக்கிறத பிடிக்காதவங்க அப்படின்னு யார் இந்த குண்டு வைப்புகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது. யுத்தத்துல இறந்தவங்க 27,000 பேர், யுத்தத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் இறந்தவங்க சுமாரா 38,000 பேர். ஈராக் அரசாங்கத்தாலையும் அமெரிக்க ராணுவத்தாலையும் இந்த சாவுகளை தடுக்க முடியல. விசாரணை தினங்கள்ல சதாம் பலமுறை இது குறித்து மிக காட்டமா பேசியிருக்காரு. 150 பேரை நான் கொன்றதா சொல்லி இங்க நீதிமன்றத்தை கூட்டியிருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கில் இங்க இன்னைக்கு மடிஞ்சு கொண்டிருக்கும் உயிர்களுக்கு யார் பொறுப்பு? 2005 ஜூன் மாசம் 17
சதாம் ஹுசேனுக்கும் அவருடைய பாத் கட்சியை சேர்ந்த வேறு 7 பேருக்கும் எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொடரப்பட்டுச்சு. 1982 ஆண்டு துஜைலில் ஷியாக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குழு கொலை நடவடிக்கைகளுக்காக 150 பேர் அங்கே சதாமின் இராணுவத்தினால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அக்டோபர் 19 விசாரணை ஆரம்பமான போது சதாம் நீதிமன்றத்தின் நடுநிலைமை குறித்து அவங்க சந்தேகிப்பதாக தெரிவிச்சிருந்தாங்க. கண்டிப்பா இங்க ஒரு நீதி நிலைநாட்டப்படாது, இது எனக்கு தெரியும். இந்த விசாரணை ஒரு கண் துடைப்பு, சில நாட்கள்ல கடத்தி விட்டு காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொன்னாரு சதாம். அப்படியெல்லாம் இல்ல, நீதிக்கு கண்டிப்பா கண் உண்டு. அப்து ஷியா சன்னி சதாம் புஷ் அப்படியெல்லாம் பார்க்காது அப்படின்னு சொல்லி நீதிபதி நிறைய உதாரணங்களையும் குட்டி கதைகளையும் சொன்னார். அவர் பேசி முடிச்சுட்டு எழுந்து போன கொஞ்ச நேரத்திலேயே அரசு தரப்பு அட்டர்னி சடுல் அல் ஜனாபி வீட்டுக்கு போகிற வழியில் கடத்தப்பட்டார். மறுநாள் நிறைய குண்டு காயங்களுடைய அவருடைய உடல் ஒரு சாலை ஓரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நீதிபதி அதிர்ந்து போனார். அடுத்த ஹியரிங்கின் போது நடந்த சம்பவம் குறித்து வருத்தங்களை பகிர்ந்துகிட்டு ஆரம்பித்தார். ஆனால் அந்த முறையும் பிரச்சனை வராமல் இல்லை. அடேல் அல் ஜெய்பதி அப்படின்னு சொல்ற அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் அன்னைக்கு மறுதினம் படுகொலை செய்யப்பட்ட விவரம் செய்தித்தாள்ல வந்துச்சு. அவருடைய சகோதரரும் இன்னொரு வழக்கறிஞருமான தமீர் அல் குசைவும் கொலை செய்ய முயன்றிருக்கிறாங்க. அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிய தமிர் சொல்லாம கொல்லாம ஈராக்கை விட்டே ஓடி போனாரு. நவம்பர் 28 மறுபடியும் நீதிமன்றம் கூடின சமயத்துல சதாம் வெடித்து தீர்த்தாரு. நடந்த படுகொலைக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஈராக்கியர்கள் அவங்களே வெகுண்டு எழுந்து என்னவோ செய்யறாங்க, அதுக்கு தாம் பொறுப்பாக முடியாது. அதுக்காக அமெரிக்க இராணுவத்தினர் சிறையில தன்னை அத்தனை கேவலமாக நடத்தணும். ஊடுருவி அபகரிக்கும் ஏமாற்றுக்காரர்கள் சிறையில சதாம் நடத்தப்படும் விதம் குறித்து அதன் பின்னாடி உலக எங்கேயும் பல்வேறு வதந்திகள் உழவ தொடங்குச்சு. எல்லாம் வதந்திகள் தான், எதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஆனா ஈராக் அரசு அப்படி எதுவுமே செய்யல, சதாம் நல்லபடியாவே நடத்தப்பட்டார் அப்படின்னு சான்றிதழ் அளித்தாங்க. ஈராக்கிய சன்னிகள் அதை நம்ப தயாரா இல்ல. டிசம்பர் மாசம் அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு மிக மோசமா விடிஞ்சது. ஒவ்வொரு அழைப்பின் பொழுதும் சதாம் குமுறி குமுறி வெடிச்சாரு. தன்னை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினாரு. நீதிமன்றத்திலேயே உணர்ச்சி மேலோங்க குரான்ல இருந்து சில வரிகளை கண்ணை மூடிக்கிட்டு ஓதவும் தொடங்கினாரு. நீதிபதி அதெல்லாம் கூடாது அப்படின்னு தடுத்த பொழுது வெளியே சதாம் ஆதரவாளர்கள் ஓனு கத்துனாங்க. யாராலையும் எதுவுமே செய்ய முடியல. ஈராக்கிய ஷியாக்கள் கொதிச்சாங்க. தினசரி நீதிமன்றம் கூடுது, ஆனா வழக்கு முன்னேறவே இல்ல. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தள்ளி வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. நீதிபதிக்கு திறமை இல்ல அப்படின்னு ஷியா அரசியல்வாதிகள் குரல் கொடுத்தாங்க. வெறுத்து போன தலைமை நீதிபதி ரிஷ்கர் அமீன், இவர் குர்த் இனத்தை சார்ந்தவர். ஷியாக்கள் குர் இன நீதிபதி ஒருத்தர் தலைமை நீதிபதியா சதாம் வழக்க விசாரிக்கிறத விரும்பல. ஷியாக்களே அப்பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு. இது குர் இனத்தவர்களுக்கு கோபம் வரவழைச்சது. ஈராக் அரசாங்கம் ஷியா நீதிபதியை அமர்த்ததுக்காக மேற்கொண்ட சதி இது அப்படின்னு சொல்லி அவங்க கொடி பிடிக்க ஆரம்பிக்கவே ஜனவரி 23, 2006 அன்னைக்கு அவசர அவசரமா ரவூஃப் அப்துல் ரஹ்மான் அப்படின்ற இன்னொரு குர்த் நீதிபதியை சதாம் வழக்க விசாரிக்க அமர்த்தினாங்க. 6 வழக்கு கொஞ்சம் வேகம் எடுத்தது மாதிரி இருந்துச்சு. துஜல் கிராமத்தை சேர்ந்த மக்கள் பல பேர் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி சொல்லிட்டு போனாங்க. கண்ணால கண்டவங்க, காதால கேட்டவங்க, தீர விசாரிச்சவங்க, ஏற்பாடு செய்யப்பட்டவங்க, எல்லா தரப்பினரும் வந்தாங்க. நிறைய பெண்கள் இருக்கும்படி ஈராக் அரசு பாத்துக்கிடுச்சு. பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பவ தினத்தை நினைவு கூர்ந்து அவங்க கதறி அழக்கூடிய காட்சிகள் வீடியோ எடுக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டுச்சு. இதனிடையே சதாமுக்காக வாதாடிய சன்னி வழக்கறிஞர்கள் சிலர் தொடர்ந்து தாக்கப்பட்டுகிட்டே இருக்கிறதாக தகவல் வந்துச்சு. சதாம் மேலாக ஒரு அரசியல்வாதி இல்லையா, அவர் சிறையிலேயே உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினாரு. சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம். ஜூலை 7 அவர் உண்ணாவிரதம் தொடங்கின சமயத்துல முதல்ல யாருமே அதை பொருட்படுத்தல. ஆனா 17 தாண்டியும் அவர் தன்னுடைய முடிவுல உறுதியா இருக்கிறத கண்ட ஈராக் அரசும் அமெரிக்க இராணுவமும் கொஞ்சம் பயந்தாங்க. வலு கட்டாயமா அவரை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று டியூப் மூலமா உணவு ஏத்துட்டாங்க. வழக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இந்த நிலையில எசகு பிசகாக ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யறது? ஜூலை 27 துஜைல் படுகொலை வழக்கு தொடர்பான விசாரணைகள் எல்லாமே முடிஞ்சிருந்தாவும் நீதிபதி ரவூஃப் அப்துல் ரஹ்மான் தீர்ப்பை ஒத்திவைக்கிறதாவும் சொன்னார். நவம்பர் 5, 2006 ஞாயிற்றுக்கிழமை அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. துஜைல் நகரில் 148 ஷியாக்களை ஏவு இறக்கமற்று படுகொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. முழு முதற் காரணம் சதாம் ஹுசேன், ஆகவே அவருக்கு மரண தண்டனை. கூடவே சதாமின் சகோதரர் ஒருவருக்கும் வளர்ப்பு தந்தை வழியை பெற்ற சகோதரர் 1982 துஜைல் படுகொலைகள் நிகழ்ந்த பிறகு கண் துடைப்புக்காக ஒரு நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அதில் சதாமின் பங்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தீர்ப்பளித்த பழைய நீதிபதி ஒருத்தருக்கும் கூட ஒரு கணம் நீதிமன்றம் சுவாசமற்ற அமைதி கொண்டுச்சு. கலைத்தவர் சதாம் தான்,
அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லி ஓங்கி குரல் கொடுத்தார். ஈராக் நீடோடி வாழட்டும், ஈராக்கிய மக்கள் நீடோடி வாழட்டும், நீதியை கொன்றவங்க ஒழிஞ்சு போகட்டும், அதுக்கு மேல அவர் கத்தவோ மேற்கொண்டு உணர்ச்சி வசப்படவோ நீதிமன்ற காவலர்கள் அனுமதிக்கல. சதாம் அழைச்சு செல்லப்பட்டார். அப்புறம் மேல்முறையீடு. 9 நீதிபதிகள் கொண்ட உயர்மட்ட குழுவின் விசாரிப்பு, மறுபடியும் தீர்ப்பு இன்ன பிற. தவிரவும் ஈராக் யுத்தம் நடந்துட்டு இருந்த காலத்திலேயே அவர் மேற்கொண்ட குர்த் இன படுகொலைகளுக்கும், அதாவது 5000 உயிர்கள், வழக்கமா பிற போர்க்குற்ற நடவடிக்கைகளும் அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு தயார் தேவைப்படக்கூடிய பட்சத்துல, ஆனா அவசியம் இருக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஈராக்கின் கிரிமினல் சட்டம் சில விஷயங்களை சொல்லுது. மேல்முறையீடு செய்யப்பட்டதிலிருந்து 30வது நாள் தீர்ப்பு சொல்லப்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறது. அதை தவிரவும் மேல்முறையீட்டிலையும் தண்டனை உறுதி செய்யப்பட்டா 70 வயதை தாண்டினவங்க விஷயத்துல மரண தண்டனை தவிர்க்கப்படணும். சதாம் ஹுசேன் கட்டி எழுப்பிய ஆட்சியை கலைச்சு நாட்டின் முக்கிய வாழ்வாதாரமான ராணுவத்தை கொன்றது அமெரிக்காவின் மிகப்பெரிய தோல்வியா இருக்கு. ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டார். அப்போ அவரை பாதுகாவலர்கள் நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி திட்டினாங்க, ஏளனம் செஞ்சாங்க. அந்த நிகழ்ச்சி முழுவதையும் மொபைல் போன் மூலம் வீடியோவில் பதிவு செஞ்சு வெளிப்படுத்தியது உலக அளவில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்துச்சு. இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் புஷ் இதனால் வரைக்கும் வெளிப்படையாக கருத்து எதுவுமே தெரிவிக்காமல் இருந்துட்டு வந்தார். ஜெர்மனி அதிபர் மெக்கேலோட அதிபர் புஷ் வார்த்தையை நடத்தினாரு. அப்போ நிருபர்களை சந்திச்ச புஷ் சதாம் ஹுசேன தூக்கலிடும் நிகழ்ச்சிய இன்னும் கொஞ்சம் கௌரவமா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதே என்னுடைய கருத்து. அதே நேரத்துல 1000க்கும் மேற்பட்ட மக்களை படுகொலை செஞ்ச சதாம் ஹுசேனுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கு. தூக்கலிடும் நிகழ்ச்சிய வீடியோ எடுத்த விவகாரம் குறித்து விசாரணை நடக்கிறத வரவேற்கிறேன், இதை பத்தி முழுமையா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. பின் விளைவுகள். சதாம் ஹுசேன தூக்கிலிட்ட அமெரிக்காவை பழி வாங்குவோம் அப்படின்னு அவருடைய சமாதியில ஆதரவாளர்கள் சபதம் செஞ்சாங்க. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இறந்த போது அவருடைய நெருங்கிய தோழியான சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது ஜெயலலிதா சமாதிக்கு சென்று நமக்கு துரோகம் செஞ்சவர்களை பழி வாங்குவேன் அப்படின்னு எப்படி சபதம் செஞ்சாங்களோ அதே மாதிரி சதாம் ஹுசேன் சமாதியிலும் அவங்களுடைய விசுவாசிகள் சபதம் எடுத்துக்கிட்டாங்க. ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்ல 16 சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடிச்சிச்சு. தூக்கிலிடப்பட்ட சதாமின் உடல் அவருடைய சொந்த ஊரான திக்ரித் அருகே இருக்கக்கூடிய அவுஜாக் என்ற கிராமத்துல அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்த இடத்துக்கு தற்பொழுது சதாமின் ஆதரவாளர்கள் அலை அலையா வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. மிகவும் சிறிய கிராமமான அவுஜாவுக்கு நூற்றுக்கணக்கான சதாம் ஆதரவாளர்கள் வந்தபடி இருந்தாங்க. சதாம் சமாதியில நின்று ஈராக் பொம்மை அரசை கவிழ்ப்போம், அமெரிக்காவையும் புஷ்ஷையும் பழி வாங்குவோம் அப்படின்னு அவங்க சபதம் எடுத்துட்டு வராங்க. மோசூல் நகர்ல இருந்து சதாமுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ஒருத்தர் சொல்லும் பொழுது, கடவுளின் பெயரால் நான் சொல்றேன், நிச்சயம் அமெரிக்கர்களை பழி வாங்குவேன். ஈரானியர்கள் சதாம கொன்னு விட்டாங்க, அமெரிக்கர்களுக்கு எதிராகவும் அமெரிக்க ஆதரவு அரசுக்கு எதிராகவும் போராட்டத்தை தொடங்க வேண்டிய கட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சதாம் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல ஈராக் தேசிய கொடி போர்த்தப்பட்டுச்சு. புன்னகைத்தபடி சதாம் நிற்கிறது இந்த மாதிரியான பெரிய படம் அங்கு வைக்கப்பட்டுச்சு. சதாம் சமாதிக்கு வருவோருடைய எண்ணிக்கை அதிகரிச்ச வண்ணம் இருந்துச்சு. இதனால ஈராக்ல பெரிய அளவுல இனக்கலவரம் மூலம் அபாயம் எழுந்தது. சதாம் ஆதரவாளர்கள் அவருடைய சமாதிய நினைவிடமாகவும் தியாகத்தின் சின்னமாகவும் மாத்திருவாங்க அப்படிங்கறதாலதான் அவருடைய ரகசிய இடத்துல வச்சு அடக்கம் செய்ய ஈராக் அரசு திட்டமிட்டுச்சு. ஆனா அதுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால தான் சொந்த ஊர்லயே அடக்கம் செய்ய ஒப்புக்கொண்டுச்சு. இதற்கிடையில சதாம் சமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல மத பள்ளி ஒன்றையும் சதாம் குறிச்ச நூலகம் ஒன்றையும் அமைக்க அவருடைய குடும்பத்தினர் திட்டமிட்டாங்க. சதாமின் உறவினரான முயாத் அல் ஹசா இது குறித்து சொல்லும் பொழுது, இந்த இடத்தை ஒரு மத பள்ளியாக மாற்ற திட்டமிட்டு இருக்கும், இங்கு சதாமுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில மத பள்ளியும் நூலகமும் அமைக்கப்படும், இந்த இடத்தை நினைவிடமாக மாத்துவோம், இதன் மூலம் சதாமுக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. சதாம் ஹுசேன் நிறைய புத்தகங்களை படிக்கும் பழக்கம் கொண்டவர். கவிதைகள் கதைகளையும் அவர் நிறைய எழுதியிருக்காரு. சிறையில இருந்த போது கூட அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்காரு. அதை இந்த நூலகத்துல வைக்க அவங்க திட்டமிட்டிருக்காங்க. சதாமுக்கு மிகவும் பிடிச்ச உலக தலைவர் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி ஸ்டாலின் தான். அவரது வாழ்க்கை வரலாற்று நூலை அதிகம் விரும்பி படிப்பாராம் சதாம் ஹுசேன். ஸ்டாலின் குறித்து சதாம் எழுதியுள்ளதையும் இந்த நூலகத்தில் இடம்பெற செய்ய போறாங்க. தூக்கிலிடப்பட்ட முன்னாள் ஈராக் ஜனாதிபதி சதாம் ஹுசேனின் சடலம் வடக்கு ஈரான் திக்ரித் நகரில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரான அவுஜால ஞாயிறு அணிக்கு அடக்கம் செய்யப்பட்டுச்சு. 2003 ஆண்டு அமெரிக்க துருப்புகளினால் சதாம் ஹுசேனின் மகன்கள் கொல்லப்பட்டாங்க. உதய் மற்றும் குசைனின் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடத்திலேயே தந்தையும் புதைக்கப்பட்டிருந்தாரு.
நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் சதாம் ஹுசேனின் புதைக்குழிக்கு சென்று அஞ்சலி பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க. ஆனா அவருடைய புதைக்குழி அரசியல் புனித யாத்திரைக்கான தளமாக மாறக்கூடும் அப்படின்னு ஈராக் ஆட்சியாளர்கள் அஞ்சல அப்படின்னு மேற்குலக ஊடகங்கள் தெரிவிச்சு கொண்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட சம்பவம் உலகம் முழுக்கவும் மக்களின் மனசாட்சியை உலுக்கிய அளவுக்கு இஸ்லாமிய நாடுகள் உட்பட உலக நாடுகளின் அரசாங்கங்கள் வெளிக்காட்டிய பிரதிபலிப்புகள் கடுமையானவையாக இருக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனையை தருது. ஏறத்தாழ சகல அரசாங்கங்களுமே முன்னாள் ஈராக்கிய ஜனாதிபதி மீதான தூக்கு தண்டனையை நிறைவேற்றம் குறித்து போதுமான அளவு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி கண்டனத்தை தெரிவிக்க தயங்கியிருந்தாங்க. துரதிருஷ்டவசமானது ஏமாற்றம் தருது அப்படிங்கிற ஒரு பதங்கள் தான் பல அரசாங்கங்களினால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்டமை இது உண்மையிலேயே முழு உலக நாடுகளுமே தயக்கமேற்றி கடுமையாக கண்டிச்சு குரல் எழுப்ப வேண்டிய ஒரு அரசு அட்டூழியம் இருக்கு. புராதன மனிதன் நாகரீகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுகின்ற ஈராக்ல வன்முறை போக்க இது மேலும் தீவிரப்படுத்தி நாட்டை சின்னாபின்னமாக்க போகுது அப்படிங்கறத சந்தேகமே கிடையாது. இந்த தூக்கு தண்டனை மூலமா ஈராக்ல இருந்து அமெரிக்க துருப்புகளை விலக்கி கொள்றதுக்காக மார்க்கங்களை நாடுவதற்கு பதிலா போரை மேலும் தீவிரப்படுத்தி தொடர்வதற்கான தெளிவான சமிக்ஞை அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் காண்பிச்சிருக்காரு. தூக்கு தண்டனை நிறைவேற்றம் தொடர்பிலான உலகின் பிரதிபலிப்புகள் குறித்து தன்னுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட கலந்துரையாடிய புஷ் சதாம் ஹுசேனுடைய மரணத்தை ஜனநாயகத்தை நோக்கிய ஈராக்கின் பயணத்துல ஒரு மைல்கல் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறது மூலமா அரசியல் நோக்குடனான கொடூர பழிவாங்கும் செயல்களுக்கு ஜனநாயக முத்திரை குத்தியிருக்காரு. முன்னாள் ஈராக் ஜனாதிபதியின் மரணம் அந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கும் அரசியல் முரண்பாடுகளையோ அல்லது இரத்த கலரையோ நிறுத்தப் போவதில்லை அப்படின்னு சொல்றதுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தவறவில்லை. இதன் மூலமா ஈராக்கியர்களுக்கு வெள்ளை மாளிகை காண்பிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கான பாதையின் லட்சணத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குது. சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட அதே தினத்தனைக்கு தலைநகர் பாக்தாத்ல வீதியோரமா வெடிச்ச குண்டொன்றுக்கு பலியான அமெரிக்க படை வீரரோட சேர்ந்து 2003 ஆண்டு மார்ச் ஆக்கிரமிப்புக்கு பின்னாடி ஈராக்ல பலியான அமெரிக்க துருப்புகளின் எண்ணிக்கை சரியா 3000 எட்டியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம துருப்புகளை அனுப்புறதுக்கு அமெரிக்கா தீர்மானிக்கிறதா இருந்தா கூட இந்த மோசமான போர்ல புஷுக்கு மேலும் ஏமாற்றத்தை தரப்போகிற ஒரு ஆக்கிரமிப்பு பயணத்துல 3000 அமெரிக்க படை வீரரின் மரணம் ஒரு வித்தியாசமான மைல்கல் அப்படின்னு சொல்ல முடியும். 2006 ஆண்டு டிசம்பர் மாசமே அமெரிக்க படைகளை பொறுத்த வரைக்கும் படும் மோசமான காலப்பகுதியை அமைஞ்சிருக்கு. அந்த மாசம் 111 அமெரிக்க படையினர் ஈராக்ல கொல்லப்பட்டிருக்காங்க. சதாம் ஹுசேன் அவர்களே, நீங்க இல்லாத உலகம் முன்னரை விட சிறப்பானதா இருக்குது, நல்லதொரு தலைமுழுகள் அப்படின்னு சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட செய்தி அறிவிக்கப்பட்டதும் கூறிய புஷ் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றதுல அமெரிக்காவுக்கு இருக்கிற வஞ்ச பங்களிப்பை உலகத்துக்கு பிரகாசமா அவருடைய வாயாலேயே அம்பலப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு உலகையே அதிக பெரும்பான்மையான மக்களினால் வெறுக்கப்படுகின்ற ஒரு அரசாங்க தலைவர் அப்படின்னாக்கா அது புஷ தவிர வேற யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி மனுகுலத்தின் பெரும் பகுதியினால் வெறுக்கப்படுகின்ற அருவறுக்கப்படுகின்ற ஒரு அராஜகவாதி முன்னாள் ஈராக்கிய ஜனாதிபதி மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை புரிஞ்ச கொடுங்கோலன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவம் ஜனநாயகத்தை நோக்கிய ஈராக்கின் பயணத்துல ஒரு மைல்கல் அப்படின்னு வர்ணிச்சு மகிழ்வதையும் உலகம் வெறுமனே கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு நிலைமை மனித குலத்தின் மனசாட்சிக்கு ஒரு மாபெரும் சவாலா இருக்கு. தூக்கிலப்படுறதுக்கு முன்னதாக சதாம் ஹுசேனின் கழுத்துல சுருக்க கயிறு மாட்டப்படும் காட்சிய குரூர தத்ரூபமாக தொலைக்காட்சியில மனித குலம் பார்க்கக்கூடியதா இருந்த நிலைமையை என்னன்னு வர்ணிக்கிறதுனே தெரியல. ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரத்துடனான சர்வதேச அனுமதி அளிக்கப்படும் சந்தர்ப்பத்தை தவிர வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் ஜனநாயகம் கொண்ட தேசம் ஒன்னுக்கு வேற எந்த நாடுமே படைகளை அனுப்ப முடியாது அப்படிங்கறதே சர்வதேச சட்டம். இந்த சர்வதேச சட்டத்தை மீறி உலகத்தின் அபிப்பிராயங்களை எல்லாம் துச்சொன்னு மிதிச்சு 2003 ஆண்டு மார்ச்ல அமெரிக்காவானதும் பிரிட்டனதும் துருப்புகள் ஈராக்க ஆக்கிரமிச்சாங்க. சதாம் ஹுசேன் பேரழிவு ஆயுதங்களை குவிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு அவரால் உலக அமைதிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியே புஷ்ஷும் பிரிட்டிஷ் பிரதமர் ரோனி பிளேயரும் தங்கள் படைகளை அனுப்பினாங்க. இன்னைக்கு சுமார் 4 கால ஆக்கிரமிப்புக்கு பின்னாடி அந்த பேரழிவு ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டதுல ஒன்னு கூட அமெரிக்க பிரிட்டிஷ் துருப்புகளினால் கண்டுபிடிக்க முடியல. முழு உலகத்துக்குமே போய் சொல்லி ஜனநாயகம் கொண்ட நாட்டை ஆக்கிரமிச்சது இன்னைக்கு வரைக்கும் சுமார் 600,000 ஈராக் மக்கள் பலியாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய புஷ்ஷும் பிளேயரும் செய்திருக்கும் ஒரு கொடுமையை எப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்கிறது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா? ஜனாதிபதியா இருந்த போது சதாம் ஹுசேன் ஈராக் மக்களை கொடுமைப்படுத்தியிருக்க கூடும். தன்னுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மக்களையும் அரசியல் எதிரிகளையும் கொலை செஞ்சிருக்க கூடும். அத்தகைய ஒரு
பாசிச ஆட்சியாளரை தூக்கி எறியறதும் தண்டிக்கிறதும் ஈராக்கிய மக்களின் உரிமை. அந்த உரிமையை அமெரிக்காவோ அப்படி இல்லைனா அதன் ஜனாதிபதியோ தனதாக்க முடியாது. உலகத்துல ஆட்சி அதிகாரத்துல இருந்த அப்படி இல்லைனா தற்பொழுது இருக்கிற எந்த ஒரு நாட்டியோட தலைவர் அரசு இயந்திரத்தின் முக்கியமான அங்கம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட ஆயுதப்படைகளை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளையும் மக்களையும் கொலை செய்யல அப்படின்னோ கொடுமைப்படுத்தல அப்படின்னோ எல்லாரையாலையும் சொல்ல முடியுமா? அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது அமெரிக்க அடிப்படையில வன்முறை பலத்தை அடிப்படையாக கொண்டது தான். அமெரிக்க படைகளினால் ஈராக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பின்னாடி அந்த நாட்டில் வெள்ளை மாளிகையின் பொம்மைகளாக அதிகாரத்தில் அமர்த்தப்பட்டிருக்கும் அரசாங்கம் தான். 1982 ஆண்டு 148 ஷியா முஸ்லீம்களை கொலை செஞ்ச சம்பவத்துக்காக சதாம் ஹுசேனுக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை புரிஞ்சுதா குற்றம் சுமத்தி அவரை தூக்கில ஏற்றியிருக்கு. அமெரிக்க இராணுவத்தினால் இன்னைக்கு ஈராக்கியர்கள் கொலை செய்யப்படுறதுக்கு எதிராக யார் மேல மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை புரிஞ்சதாக குற்றச்சாட்டுகளை சுமத்துறது. முடிவுரை. அமெரிக்கா ஈராக் மேல படையெடுத்து 20 வருஷம் ஆகிடுச்சு. இந்த நிலையில ஈராக்ல பலர் சதாம் ஹுசேனுடைய காலத்துல இருந்ததை விட இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறத நினைக்கிறதா கணக்கெடுப்பு ஒன்னு சொல்லுச்சு. ஈராக்ல அதிபரா இருந்த சதாம் ஹுசேன் 2003 ஆட்சியில இருந்து அகற்றப்பட்டாரு. லாப நோக்கம் இல்லாத கணக்கெடுப்பு நிறுவனமான கேலப் இன்டர்நேஷனல் நாட்டிலுள்ள 18 பிரதேசங்கள் மாகாணங்கள்ல சுமார் 2024 பேர்கிட்ட கணக்கெடுப்பு ஒன்னு எடுத்துச்சு. அதுல அமெரிக்கா படையெடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைய ஒப்பிட்டு இப்போ ஈராக் மக்களுடைய வாழ்க்கை பொருளாதார சூழல் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுல 60% பேரு நிலைமை மேலும் மோசமாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40% பேரு நிலைமை கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2003 அப்புறமா ஈராக்ல பெரும்பான்மையா இருக்கிற ஷியா அரபு மக்களின் கை ஓங்கி இருக்கு. இது ஈராக்ல சன்னி அரபு, குர்து மற்றும் பிற சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பாகுபாடு அந்த கணக்கெடுப்புல நல்லா தெரிஞ்சது. பெரும்பான்மையான சன்னி முஸ்லிம்கள் அதாவது 54% பேர் சதாம் ஹுசேன் ஆட்சி காலத்துல வாழ்க்கை நல்லா இருந்ததா சொல்லியிருக்காங்க. மோசமான சில முடிவுகளுக்கு மத்தியில இருந்த ஒரு சில முன்னேற்றத்திற்கான அறிகுறியும் அந்த கணக்கெடுப்பு மூலமா தெரிஞ்சிருக்கு. 45 மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கணக்கெடுப்பு குழு கிட்ட சதாம் ஹுசேன் காலத்துல இருந்து நிலைமை மோசமாக இருக்கிறதா அப்படி இல்லைனா மேம்பட்டுள்ளதா அப்படின்னு கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாற்றம் நம்பிக்கையை கொடுக்குது. நாமும் கடந்த காலத்தை மறக்கிறோம். பொருளாதாரம் மேம்பட்டிருக்கலாம், ஆனா உற்பத்தியும் பாதுகாப்பும் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. பேரழிவை உண்டாக்குற ஆயுதங்களை ஈராக் வச்சிருக்கிறதா சொல்லி 2003 அமெரிக்கா ஈராக்க படையெடுத்தது. சதாம் ஹுசேனின் ஆட்சி சர்வதேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஆயுதங்கள் இருந்ததா இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் கண்டறியப்படல. அந்த போர் ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்களின் உயிரை காவு வாங்கினதோட நாட்டுல ஒரு சித்திரமையற்ற ஒரு நிலையையும் உருவாக்குச்சு. அமெரிக்க அரசு தனது படையெடுப்பை நியாயப்படுத்தினாலும் பல ஈராக்கியர்கள் இன்னைக்கும் இந்த போருக்கான உண்மையான நோக்கம் குறித்து பல சந்தேகங்களை எழுப்புறாங்க. இளைஞர்களுக்கான எதிர்காலமும் இரண்டு இருக்கு. கணக்கெடுப்புல கலந்து கொண்டவர்கள் 47% பேர் ஈராக்கிலேயே தங்கி நாட்டை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா 25% அளவுல, அதாவது 4 ஈராக்கை விட்டு வெளியேறணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கணக்கெடுப்பின் போது பெயர் வெளியிட விரும்பாத நபர் ஒருத்தர் ஈராக்கின் இளைஞர்கள் பலரும், குறிப்பா பாக்தாத்ல வாழக்கூடிய இளைஞர்கள் வெளிநாடுகள்ல தங்களுக்கான வாய்ப்புகள் சிறப்பா அமைஞ்சிருக்கிறதா கருதுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வயசு வாரியா வெவ்வேறு பதில் கிடைச்சிருக்கு. 18 24 உட்பட்டவங்கல்ல 3/4 நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு விரும்புறாங்க. நாட்டில நிலவக்கூடிய அரசியல் சூழல் மற்றும் நீண்ட காலமாக நிலவக்கூடிய ஊழல் பிரச்சனையின் வெளிப்பாடுதான் இது. ஆனா ஈராக்கின் கடினமான சூழல்களை புள்ளிகள் விவரங்களால் விளக்கிட முடியாது. பல லட்சக்கணக்கான ஈராக்கியர்களுக்கு தங்களுடைய கடந்த காலம் வலிகள் நிறைஞ்சதா இருக்கு. புதிய தலைமுறையினர் இந்த கடந்த கால வழிகளை சுமந்து கொண்டே ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும். இன்னைக்கு சதாம் ஹுசேன் அவருடைய வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள், அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரு, அவருடைய அரசாங்கம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்காவால அவர் எப்படி பிடிப்பட்டாரு, அவருடைய தூக்கு தண்டனை எப்படி இருந்தது, அவர் இறந்ததுக்கு பின்னாடி அந்த நாட்டோட மக்கள் எப்படி எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை வாழறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல பல பிரிவுகளா பல பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம்.